குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் டேனியல் ஃப்ரம் ஆஸ்கா இன்ஸ்டியூட். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. இனிமே வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எல்லாமே மெயின்ஸ் தான், ஓகேவா? ஸோ லைவ் வந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தம்ஸ் அப், லைவ் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னாலே தெரியும் ஒரு 1.5 hours கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ இனிமேல் வர்ற போகிற மெயின்ஸ் எக்ஸாம் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்டோட மெயின்ஸ் இருக்குது, ஆர்ஆர்பி பிஓட மெயின்ஸ் இருக்குது. ஸோ ஐபிபிஎஸ் பிஓட மெயின்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எஸ்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு. ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து ஒரு 2 weeks வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக கரண்ட் அஃபேர்ஸாக பேக்கப் வந்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் எண்டு ஏதாவது ஒரு எக்ஸாம் ஆர் நவம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 6 months கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அட்லீஸ்ட் மேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் 5 months கவர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டைமில் ஹரியா பண்ணால் அது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் டே டு டே அப்படியே வர மாதிரி பாருங்கள். ஆர் எல்ஸ் நம்மளோட வீடியோ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் ஒரு பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, குட் ஆஃப்டர்நூன்மா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Who has won the Brookwater Golf Club Women's Tennis Championship 2020? So, Brookwater Golf Club Women's Tennis Championship 2020, யார் வின் பண்ணா? எனக்கு உங்களுடைய கமெண்ட் கொஞ்சம் டிலேவா ஆகும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓகே, லிங்க்ஸை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு 1 week கழிச்சு வரும், ஓகேவா? ஸோ லிங்க்ஸை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா தான் ஸோ மறந்து போனவங்க கண்டிப்பாக என்னன்னே தெரியாதவங்களாம் மறுபடியும் வந்து பார்ப்பாங்க, ஓகேவா? ஸோ லிங்க்ஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, 2 ஆஷ்லே பாட்டி. ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஷ்லே பாட்டி, ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆஷ்லே பாட்டி, ஷீஸ் ஏ டென்னிஸ் பிளேயர் கம் கிரிக்கெட் பிளேயர். இப்போ உமன்ஸ் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் கோல்ஃப் கிளப் உமன்ஸ் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க ஆஷ்லே பாட்டி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஓகே, ஹாய் ஹாய். த இந்தியன் நேவி கண்டக்டர் பாசேஜ் எக்ஸசைஸ் பாசெக்ஸ் வித் த நேவி ஆஃப் விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரி கூட பாசெக்ஸ் எக்ஸசைஸ் ரீசெண்டாக இந்தியன் நேவி கண்டக்ட் பண்ணாங்க? ஸோ என்னுடைய ஆடியோ வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகே ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இந்தியன் நேவி அண்ட் ஆஸ்திரேலியா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது தான் நேவல் எக்ஸசைஸ் பாசெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாசேஜ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன் நடந்துச்சு, ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசெக்ஸ் எக்ஸசைஸ் இந்தியன் நேவிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது. ஸோ ஆஸ்திரேலியாவே தெரியும் உங்களுக்கு, கேன்பரா, அதே மாதிரி ஸ்காட் மாரிசன், ஓகேவா? Is a PM. Next, which bank has collaborated with Google to enable customers to use their cards on Google Pay platform? Google Pay platform la Google vandu endha oru bank kuda MOU sign pannirukanga so that their cards can be used on that platform. ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் எஸ்பிஐ கார்டு, ஓகேவா? ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரெடிட் கார்டு இஷ்யூவர் எஸ்பிஐ கார்டு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐ கார்டும் கூகுள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கூகுள் பே பிளாட்ஃபார்ம்ல, ஓகே 3 தான், ஓகே ரைட் தான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஓயு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார்ட்ஸை வந்து கூகுள் பே பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, ஓகேவா? ஸோ எஸ்பிஐ கார்டு உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி. ஸோ ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்கோனில் இருக்குது. அதே மாதிரி ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் திவாரி. ஸோ ரீசெண்டாக நடந்த அப்பாயின்மெண்ட்ஸில் இந்த பேரும் இருக்கும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்டு கர்தக் ஃபைபர் ஸ்கீம் இன் விச் ஸ்டேட்?
ஸோ கர்த்தக் ஃபைபர் அப்படின்றது என்னன்னா அந்த ஆப்டிக்கல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் டு ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்துச்சு. ஸோ அந்த கர்த்தக் ஃபைபர் அப்படின்ற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்ல பிஎம் லான்ச் பண்ணியிருக்காரு? ஃபாஸ்ட் ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க. லான்ச் இன் பீகார். ஓகேவா? ஸோ பீகார்ல தான் இந்த சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன் 2nd October ஆப்டிக்கல் ஃபைபர் இன்டர்நெட் சர்வீசஸ் இன் பீகார் எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இட் வில் கனெக்ட் 45,945 villages. Okay, wow. So Bihar, you know, Nitish Kumar, Ade Mari, Fagu Chauhan. Okay, wow. Fagu Chauhan is the governor. Okay, super. Okay. Next, इधर एक कॉस्ट पाते होंगे 14,000 crore in Bihar. Okay, wow. 14,000 crore सेलवे ऐड के घर तक फाइबर अंदर वाल कनेक्टिविटी स्कीम का है. ஓகே நெக்ஸ்ட், ஹார்வி ஜே ஆல்டர், மைக்கேல் ஹாக்டன் அண்ட் சார்லஸ் எம் ரைஸ் ரிசீவ்ட் 2020 நோபல் பிரைஸ் இன் சைக்காலஜி ஆர் மெடிசின் ஃபார் விச் ஆஃப் தி ஃபாலோயிங், எந்த ஃபீல்டுக்காக? ஸோ எந்த என்ன பண்ணாங்க அவங்களுக்கு இந்த சைக்காலஜி ஆர் மெடிசின்காக இந்த நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? ஸோ இது வந்து நல்லா ஞாபகம், இதெல்லாம் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஆன நியூஸ். ஸோ செப்டம்பர் 4th வீக் அண்ட் அக்டோபர் 1st வீக் ரெண்டுமே வந்து கலந்து தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் ஹெப்படைட்டிஸ் ஓகே டிலே. ஓகே அதான் எனக்கு கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும் உங்களுடைய ரிப்ளைஸ். ஓகே ஹெப்படைட்டிஸ் சி. ஓகே ஸோ ஹெப்படைட்டிஸ் சி. ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யார் யார் பேர் பார்த்துக்கோங்க, மெடிசின் லைனில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நோபல் ப்ரைஸ் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அக்டோபர் 1st வீக்லேயும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மெடிசனாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், ஸோ ஃபிசிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெடிசின் இங்கே பார்த்தாச்சு, மெடிசனுக்கு வந்துருச்சு. தென் லிட்ரேச்சர் நேத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேத்து காண்டபேஸில் இருந்தீங்கன்னா, ஸோ நேத்து அக்டோபர் 8 நேத்து லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு பர்சன் தான். ஸோ யார் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுன்னு பார்ப்போம். மைக்கேல் ஃப்ரம் பிரிட்டன். ஓகே ரிசர்ச் ஃப்ரம் யூஎஸ் ஓகே சூப்பர். கெமிஸ்ட்ரி. ஸோ இன்னொன்று கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி இன்னும் பெண்டிங்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் அண்ட் எக்கனாமிக் சயின்ஸ், இது ரெண்டுமே இன்னும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ மேபி இன்னைக்கு நாளைக்கு அந்த டேட்ல தான் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ லிட்ரேச்சருக்கு நேத்து கொடுத்தது யாரு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த புக் கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்? கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்ற புக்குக்கான ஆர்த்தர் யாரு? ஸோ லிங்க்ஸை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப கம்மியாக தான் லைவ்ல இருக்கீங்க, லிங்க்ஸை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. ஓகேவா? ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஸ்டார் செஃப் விகாஸ் கண்ணா. ஓகேவா? விகாஸ் கண்ணாவோட புக்கு தான் இது. ஸோ புக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ கிச்சன் ஸோ ரிலேட்டட் டு அவர் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறவர். ஸோ அதனால கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் ஆத்தர்ட் பை செஃப் விகாஸ் கண்ணா. ஓகேவா? ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட், உத்தராகண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு அண்ட் டேஷ் சைன்ட் ஏ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டு ப்ரமோட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் தேரி லேக் இந்த ஸ்டேட். ஸோ தேரி லேக்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து ப்ரமோட், அந்த ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக உத்தராகண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டும் யாரும் எம்ஓயும் சைன் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன், உத்தராகண்ட் போலீஸ், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி ஆர் சிஆர்பிஎஃப்? ஐடிபிபி. ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் ஐடிபிபி, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். ஓகேவா? இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். ஸோ யார் ஹெட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் தேஸ்வால். ஓகேவா? ஸோ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேரி லேக். இது ஒரு கொஸ்டினாக அமையலாம் எஸ்எஸ்சி ஆர் ரயில்வேஸில். ஓகேவா? தேரி லேக்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த காஃபி டேபிள் புக் ஆன் Discovering the Heritage of Assam, which was recently released by Development of Northeastern Region Minister Dr. Jitendra Singh. So, recently Dr. Jitendra Singh and the Department of Northeastern Region or a minister, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Discovering the Heritage of Assam அப்படின்ற ஒரு காஃபி டேபிள் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புக்குக்கான ஆர்த்தர் யார்? ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் பதம்பாணி போரா. ஓகேவா? பதம்பாணி போரா தான் இதுக்கான ஆத்தர். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரிங் த ஹெரிட்டேஜ், அசாமோட
ஹெரிட்டேஜை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்காக. ஸோ நார்த் ஈஸ்டில் போகிறது அப்படின்றதுனால தான் ஜிதேந்தர் சிங் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு. வேர் டிட் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் ஏ ப்ரோக்ராம் பை த நேம் மஹிலா ஆத்ம நிர்பார் ஷில் ஆச்சானி, அதாவது உமன் செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ரோக்ராம் டு ஆக்சிலரேட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஃபினான்ஸ் இன் த பேங்க். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை ஃபினான்ஸ்க்காக, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட ஃபினான்ஸ்க்காக, ஸோ ஆத்ம நிர்பார் ஷில் ஆச்சானி அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ உமன் செல்ஃப் ஹெல்ப், உமன் செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ரோக்ராம் அது எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஓகே, ஐ எம் கெட்டிங் ஆன்சர்ஸ் கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் இன் அசாம். ஓகேவா? ஸோ அசாமில் இந்த சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஜினீஷ்குமார். ஸோ இதுக்கப்புறம் யார் வரப்போகிறாங்க அப்படின்றது, சேர்மன் ரஜினீஷ்குமார் இருக்கார், இதுக்கப்புறம் யார் வரப்போகிறா அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு கிளாஸில் ஃபியூச்சர் அப்பாயின்மெண்ட்ஸ் அதில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நாமினேட் ஆகக்கூடியது அவர் தான் சேர்மனாக வருவார் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அசாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சர்பானந்த சோனோவால், அதே மாதிரி ஜெகதீஷ் முகி. ஓகேவா? இஸ் த கவர்னர். ஓகே, நெக்ஸ்ட். பிஃபோர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, ஹூ வாஸ் த ஓன்லி பிஎம் ஆஃப் இந்தியா டு ஹாவ் ரிசீவ்ட் த ஐஜி நோபல் அவார்டு? ஸோ ஐஜி நோபல் அவார்டு இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி த ஓன்லி பிஎம் ஆஃப் இந்தியா டு ரிசீவ் ஐஜி நோபல் அவார்டு யாரு? தினேஷ்குமார் காரா. ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர். இட் இஸ் அட்டல் பிஹாரி வாஜ்பாய். ஓகேவா? ஸோ அட்டல் பிஹாரி வாஜ்பாய்க்கு தான் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு ரிசீவ் திஸ் அவார்டு. ஸோ ஐஜி இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் நோபல் அவார்டு. நோபல் அவார்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஐஜி அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டைம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட சேர்ந்து எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 9 பிஎம்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அது இந்தியாவாக இருக்கட்டும், டர்க்கி, அப்புறம் துர்க்மெனிஸ்தான், யுஎஸ்ஏ, ரஷ்யா, நெதர்லாண்ட்ஸ், இது மாதிரி எல்லா கண்ட்ரீஸோட மேக்ஸிமம் 9 கண்ட்ரீஸோட பிஎம்க்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ஐஜி நோபல் பீஸ் அவார்டு இது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஹஸ் ரிசீவ்ட் பை இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகேவா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. ஸோ இதே என்னென்னு பார்த்துக்கோங்க, அட்டல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ இந்த டைம் பிஎம் நரேந்திர மோடி கிடைச்சதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹாஸ் யூஸ் த அவார்ட் யூசிங் த COVID-19 பேண்டமிக் டு டீச் த வேர்ல்டு தட் பாலிட்டீஷியன்ஸ் கேன் ஹாவ் மோர் இமீடியட் எஃபெக்ட் ஆன் லைஃப் அண்ட் டெத் தென் சயின்டிஸ்ட் கேன். ஸோ சயின்டிஸ்டை தாண்டி பாலிட்டீஷியன்ஸ் தான் இமீடியட் எஃபெக்ட் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிலே ஒன்று, ஸோ ஆண்டனிம் ஆஃப் நோபல் அவார்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வந்து ஸோ ஐஜி நோபல் அவார்டு. ஓகேவா? ஸோ அட்டல் பிஹாரி வாஜ்பாய்க்கு கிடைச்சதுக்கு டினோட்டேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பனுக்காக. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த டெக்னிக்கல் கமிட்டி ஃபார்ம்டு பை செபி ஆன் த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்காக ஒரு டெக்னிக்கல் கமிட்டி செபி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டிக்கான ஹெட் யார்? ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் ஹர்ஷ்குமார் பன்வாலா. ஓகேவா? ஹர்ஷ்குமார் பன்வாலா தான் இந்த செபி ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் கமிட்டி. எதுக்கு டெக்னிக்கல் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்காக. ஸோ இது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் ஏ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆன்போர்டிங் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸில் அவங்களுக்கும் ப்ளஸ் ஃபார் ப்ராஃபிட் என்டர்பிரைசஸ். ஸோ இது எல்லாமே சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டெவலப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த கமிட்டிக்கான ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இந்த கமிட்டிக்கு யார் ஹெட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நபார்டோட ஃபார்மர் சேர்மேன். ஓகேவா? ஹர்ஷ்குமார் பன்வாலா. ஓகே, ஹர்ஷ்குமார் பன்வாலா. ஸோ செபி உங்களுக்கு தெரியும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. அதே மாதிரி ஹெட் யாருன்னா அஜய் தியாகி.
ஓகேவா அஜய் தியாகி. அதே மாதிரி நபார்டு இது ஃபார்மர் சேர்மன் நல்லா ஞாபகம். ஸோ இப்போ இருக்கிற சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் சிந்தாலா. ஓகேவா நெக்ஸ்ட் ஜான் டர்னர் ஹூ ஹாஸ் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி. ஜான் டர்னர், ஸோ இது ஒரு ஆர்பிச்சரி நியூஸ், ஜான் டர்னர் ரீசெண்டாக தவறி இருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி. ஓகே மும்பை, சூப்பர். ஓகே இந்த நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபார்மர் கெனடியன் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா எனக்கு கொஞ்சம் உங்களுடைய ரிப்ளைஸ் லேட்டாக வருது, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே டூ, ஓகே ரைட் தான், டூ தான். ஓகே அதான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ரிப்ளைஸ் லேட்டாக வருது. ஓகேவா ஸோ கெனடாவோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், ஸோ செகண்ட் ஷார்டஸ்ட் டேர்ம் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா ஆன்லி ஃபார் 93 டேஸ், அரவுண்ட் 100 நாள் கூட இவர் பிஎம்ஆக இல்லை. செகண்ட் ஷார்டஸ்ட் டேர்ம் ஆஃப் கெனடா. ஓகேவா செகண்ட் ஷார்டஸ்ட் டேர்ம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கெனடா ஜான் டர்னர் ஹாஸ் ரீசென்ட்லி பாஸ் அவே. ஓகே ஐ ஆம் கிவிங் யூ எ க்வெஸ்சன். ஸோ இந்தியாவோட ஷார்டஸ்ட் டென்யூர் பிஎம் யார்? இந்தியாவோட ஷார்டஸ்ட் டென்யூர், ரொம்ப குறைஞ்ச நாளைக்கு பிஎம்மாக இருந்தக்கூடிய ஒரு பர்சன், இந்தியாவோட ஷார்டஸ்ட் பிஎம் தெரியும் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் எ நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு. ஓகே ஸோ அவர் யார்? அருந்ததி பட்டாச்சாரியா, ராஜ்நீஷ் குமார், ஏ கே தீக்ஷித், தினேஷ் குமார் அண்ட் டி சுந்தரம். கேன்சர் த்ரீ. ஓகே சூப்பர். ஏ கே தீக்ஷித். ஓகேவா ஸோ ஏ கே தீக்ஷித் தான் ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ ரீசெண்டாக இந்த பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு நிறையா லிமிட்ஸ் வச்சு, விட்ரால் லிமிட்டாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய மொரட்டோரியம் லிமிட்ஸ், டென்யூராக இருக்கட்டும், எல்லாமே குறைச்சி ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் மணி வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விட்ரால் லிமிட் வந்து 50,000லேருந்து 1 லேக் வரைக்கும். சிஎஸ் சுரேந்தர் சிங், ஓகே ஓகே ஹி சக்சீட் ஜேபி போரியா, ஓகே சூப்பர். ஸோ 50,000லேருந்து 1 லேக் வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. பட் மொராட்டோரியம் அதே 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்போ ரீசெண்டாக அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஏ கே தீக்ஷித். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த ரீஜனல் அம்பாசிடர் ஃபார் இந்தியா பை த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் துன்சா ஈகோ ஜென்ரேஷன். துன்சா ஈகோ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு ரீஜனல் அம்பாசிடர், இந்தியா சார்பாக ரீஜனல் அம்பாசிடராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? தியா மிஸ்டா, குஷி சிந்தாலியா, ஸ்மிருதி மந்தனா, மிதாலி ராஜ், ராணி ரம்பால். ஓகே சூப்பர் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் குஷி சிந்தாலியா. ஓகேவா குஷி சிந்தாலியா, ஸோ ஏ சூரத் கேர்ள். ஓகேவா சூரத்தை சேர்ந்தவங்க, 17 இயர் ஓல்டு கேர்ள். ஸோ ஷி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த ரீஜனல் அம்பாசிடர் ஃபார் இந்தியா பை த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அதோடைய ப்ரோக்ராம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்சா ஈகோ ஜென்ரேஷன். அதுக்காக ஒரு ரீஜனல் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஸோ ஈவன் இப்போ தெரியும் உங்களுக்கு நைரோபி, ஓகே சூரத், ஓகே நைரோபி கென்யா ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஹெட்டாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜர் ஆண்டர்சன். ஓகேவா நெக்ஸ்ட், ப்ரோ டெமோக்ரஸி கேம்பெயினர் ஆஃப் விச் கண்ட்ரி அலீஸ் பிளாட் பியாலட்ஸ்கி ஹாஸ் பீன் அவார்டட் வித் அ ஸ்வீடிஷ் ஹானர் சம்டைம்ஸ் கால் த ஆல்டர்னேட்டிவ் நோபல் ப்ரைஸ் அலாங் வித் 3 அதர்ஸ். ஸோ அலீஸ் பியாலிட்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எந்த கண்ட்ரியோட கேம்பெயினர், ஸோ அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆல்டர்னேட்டிவ் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸோட ஆல்டர்னேட்டிவ், அவர் மட்டும் இல்லாமல் பாக்கி 3 பேருக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேவா ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இவர் வந்து எங்கே சேர்ந்தவர்னா பெலாரஸ் சேர்ந்தவர். ஓகேவா ஸோ ஆல்டர்னேட்டிவ் நோபல் ப்ரைஸ் மொத்தம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே நோ ப்ராப்ளம், 4 பேருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஆலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெலாரஸ் சேர்ந்தவர். ஸோ இன்னொருத்தர்லாம் இங்கே இருக்கு பாருங்க,
ஸோ அதே மாதிரி ஈரானியனோட ஹியூமன் ரைட்ஸ் லாயர் ஒருத்தர், ஸோ அதாவது ரெண்டாவது. ஸோ அடுத்தது யூஎஸ் சிவில் ரைட்ஸ் அட்டார்னி மூணாவது ஆள், பிளஸ் நிகார்குவன் ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க நாலு பேருக்கும் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் நோபல் பிரைஸ் அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பெலாரஸ், ஓகே, பெலாரஸ் தெரியும் உங்களுக்கு, மீன்ஸ் இஸ் த கேபிட்டல். ஓகேவா? நெக்ஸ்ட், த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லி ஃப்ளைட் டெஸ்டட் அண்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் நேம்ட் வாட் that can be used as a target for evaluation of various missile systems. Various missile system ku or target ah vande vechikalam. So adhu ari or recent ah enna pannirukanga na indigenously developed unmanned aerial vehicle vande DRDO successfully flight test pannirukanga, adhu per enna? Okay, super. It is Abhyas. Okay, so Abhyas recent ah vande so flight test successful ah mudinjirukku. Okay, missile system ah vande target pandradhukaga indha Abhyas use pandranga. Okay, so DRDO theriyum. ஸோ டிஆர்டிஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ரெட்டி. நெக்ஸ்ட், ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் த மானிட்டரி பாலிசி கமிட்டி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? ஸோ லாஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு நியூஸ் பார்க்குறப்ப மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன், மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் சிக்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் ஹெட்டாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னர். ஸோ அது இல்லாமல் இப்போ பாக்கி மூணு பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சில மாதிரி மினிஸ்டர்ஸ் அது மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து ரீ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஷெட்யூல்ஸ் டென்யூரில் கிடையாது. ஸோ இப்போ மூணு பேரோட பதவிக்காலம் முடிஞ்சு புதுசாக ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க, அது யார் யார்? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஆல் ஏபிஎன் சி. ஓகேவா? ஸோ இதுக்கு மாதிரி இருந்த மூணு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பமீதுவா, நம்மளே ஒரு ஆன்லைன் செஷன்ல ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லியிருப்பான், பமீதுவா, சேத்தன் காட்டே, ரவீந்திர ஹெச் தோலக்கியா. ஓகேவா? ஸோ இது இதுக்கு முன்னாடி இருந்த பெர்சன்ஸ் மூணு பேர், இவங்க மூணு பேர் வெளியில வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயந்த் ஆர் வர்மா, சசாங்க் பிதே அண்ட் அசிமா கோயல். ஓகேவா? ஸோ அசிமா கோயல், ஸோ இந்த மூணு பேரும் வந்து ஸோ அந்த ஒரு எம்பிசிக்கு வந்திருக்காங்க. ஓகே, மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஜிடிபி க்ரோத் ப்ரெடிக்ஷன் ஆஃப் இந்தியா ஃபார் த இயர் 2020 ஆஸ் பர் யூஎன்சிடிஏடி? யூஎன்சிடிஏடி பிரகாரம் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட், ஓகே, ஆன்சர் பார்த்தோங்க, இட் இஸ் 5.9%. ஓகேவா? ஸோ மைனஸ் கான்ட்ராக்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வில் கான்ட்ராக்ட் பை, ஸோ அதான் மைனஸ் தான். ஸோ மைனஸ் 5.9% யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ஸும் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத், ஓகே ரைட், ஜிடிபி க்ரோத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கொரோனா பேண்டமிக்கு அப்புறம் ஜிடிபி க்ரோத் ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் இந்தியா அண்ட் ஆஸ் வெல் அஸ் குளோபல் எக்கனாமியும் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸும், அது ஐசிஆர்ஏ இருக்கட்டும், ஏடிபிஆர் இருக்கட்டும், ஐஎம்எஃப்ஆர் இருக்கட்டும், வேர்ல்ட் பேங்காக இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய கிரைசல், ஐஆர்ஆர், ஸோ எஸ்பிஐ இக்கோ ஆப், இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களுடைய க்ரோத் ஜிடிபி ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மாதிரி யூஎன்சிடிஏடி இந்தியாவுக்கு ஜிடிபி க்ரோத் ப்ரொடிக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -5.9%, குளோபலி 4.3%, அண்ட் நெக்ஸ்ட் இயர் 3.9% இன் 2021. ஓகேவா? நெக்ஸ்ட், த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் செலிப்ரேட்டட் சிக்ஷக் பர்வ் ஃப்ரம் டேஷ் டு ஃபெலிசிட்டேட் த டீச்சர்ஸ் அண்ட் டு டேக் நியூ எஜுகேஷன் பாலிசி ஃபார்வர்ட். ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு புது ஷெட்யூல். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் டீச்சர்ஸ் வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிக்ஷக் பர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது எப்போலேருந்து எப்போ வரைக்கும்? ஃபாஸ்ட், ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் 8th September to 25th September. ஓகேவா? ஸோ 8th September 25th September வரைக்கும் இந்த சிக்ஷக் பர்வ், ஓகேவா, இஸ் செலிப்ரேட்டட். ஓகேவா? ஓகே, அண்டர் சிக்ஷக் பர்வ் நேஷனல் வெபினார், ஓகே, நேஷனல் வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதை டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் ரீஃபார்ம்ஸ் அண்ட் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் பெடாகஜி வாஸ் ஆர்கனைஸ்ட். ஓகேவா?
ஸோ எப்பேருந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 25 வரைக்கும் 8 to 25 வரைக்கும் சிக்ஷக் பார்வ. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ் த மோக்ஷா கலாஷ் யோஜனா, மோக்ஷா கலாஷ் யோஜனா டு அலவ் ஃப்ரீ பஸ் டிராவல் டு 2 மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ மொத்தம் எத்தனை பேர், 2 மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த டிகீஸ்ட் டு இம்மர்ஸ் ஆஷஸ் ஆஃப் த லவ்ட் ஒன்ஸ் இன் த கங்கா இன் ஹரித்வார். ஸோ ரீசெண்டாக ஹரித்வாரில் கங்கா ரிவரில் இறந்தவங்களுடைய ஆஷஸை வந்து அஸ்தியில் கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது கரைக்கிறதுக்காக மோக்ஷா கலாஷ் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆஷ் கொண்டு போகிறப்ப அந்த ரிலேட்டிவ்ஸ் 2 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ பஸ் ட்ராவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் கெலாட். ஸோ இவர் தான் அது ஃபோட்டோவில் இருக்கிறவர், அசோக் கெலாட். ஸோ அதே மாதிரி கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ராஜ் மிஸ்ரா. ஓகேவா? நியூஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியூஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மோக்ஷா கலாஷ் யோஜனா, ஸோ அதனால ராஜஸ்தான் தான் இந்த ஸ்கீம் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்கீம் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஸ்டல் கார்டு அகாடமி வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டிஸ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஸ்ட் கார்டு அகாடமி எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, இன் மங்களூரு. ஓகேவா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட், ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாம் நினைச்சுங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஸ்ட் கார்டு அகாடமி, ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டோட அகாடமி ஒன்று மங்களூரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டு உங்களுக்கு தெரியும், ஸோ ஐசிஜி உங்களுக்கு தெரியும், இந்தியன் கோஸ்ட் கார்டு. கே நடராஜன் வந்து டைரக்டர் ஜெனரல். ஓகேவா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி வில் கோஹோஸ்ட் த குளோபல் கிளைமேட் சமிட் ஆன் டிசம்பர் 12, 2020? ஸோ டிசம்பர் 12, 2020 குளோபல் கிளைமேட் சமிட் வந்து யார் கோஹோஸ்ட் பண்ண போகிறாங்க? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் பிரிட்டன். ஓகேவா? ஓகே ஓகே, பிரிட்டன் கோஹோஸ்ட் பண்ண போறாங்க குளோபல் கிளைமேட் சமிட் டிசம்பர் 12, 2020 நடக்க போகுது. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் பிரிட்டன் வில் கோஹோஸ்ட். அதே மாதிரி அதுக்கு அந்த கோஹோஸ்ட்க்கு வந்து அந்த ரேலியை வந்து யார் ஆரம்பிச்சு வைக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரியஸ் பிளஸ் யூகே யுனைடெட் கிங்டமோட பிஎம் போரிஸ் ஜான்சன் ரெண்டு பேரும் தான் வந்து வில் கோஹோஸ்ட் த ஈவெண்ட் டு ரேலி மச் கிரேட்டர் கிளைமேட் ஆக்ஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படின்றது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட், இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்னன்னா, சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்கோ நவம்பர் 2021 நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கான கோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன். ஓகே, நெக்ஸ்ட், இல்ல பிரான்ஸ், நோ பிரிட்டன். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்ட் மாரிடைம் டே 2020? வேர்ல்ட் மாரிடைம் டே 2020க்கான தீம் என்ன? ஃபாஸ்ட், ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட் தான், சஸ்டைனபிள் ஷிப்பிங் ஃபார் ஏ சஸ்டைனபிள் பிளானட். ஓகேவா? ஸோ வேர்ல்டு மேரிடைம் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட்? என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் தேர்ஸ்டே. ஓகேவா? லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் செப்டம்பர். ஸோ இந்த டைம் எப்போ கொண்டாடிருக்காங்கன்னா அப்படின்னா, 24th September வேர்ல்டு மேரிடைம் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா, so sustainable shipping for a sustainable planet kaga. Okay, next, which of the following state has launched a unified portal urise? Urise appin solla or unified portal endha or state launch pannirukanga? Okay, answer paathukonga, it is by UP. Okay, wow. Uttar Pradesh vandha recently launch pannirukada unified portal. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க, யுரைஸ் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட்காக. ஓகே, யூபி. ஓகே, சூப்பர்.
यहाँ पर इसको मैं यूनिफाइड री इमेजिन्ड इनोवेशन फॉर स्टूडेंट एम्पावरमेंट இதுதான் வந்து யூ ரைஸ்க்கான அப்ரிவேஷன் யூ ரைஸ் ஓகேவா ஸோ அப்ரிவேஷன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டு கைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லேர்னிங் கெரியர் கவுன்சிலிங் கெட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் அது எல்லாத்துக்குமே வந்து கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூ ரைஸ் அப்படின்ற ஒரு போர்ட்டல் யூனிஃபைட் ரீஇமேஜின்ட் இனோவேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பவர்மெண்ட் லான்ச் பை உத்தரப்பிரதேஷ் ஸோ யோகி ஆதித்யநாத் அண்ட் ஆனந்திபென் பட்டேல் So, Patel Rama, Governor. Okay, next. Which of the following state will host the 51st edition of the International Film Festival of India? International Film Festival of India, 51st edition. In the state or Union Territory, host panna poranga. Okay, answer patma, it is It will be hosted in Goa. Okay, wow. So Goa வந்து இந்த ஒரு International Film Festival of India வந்து host பண்ண போறாங்க. Next, okay. So next, Indian Railways signed an MOU with which of the following entity for research on railway infrastructure modernization? Railway infrastructure வந்து modernize பண்றதுக்காக ஒரு research form பண்ணிருக்காங்க Indian Railways. எந்த ஒரு entity கூட சேர்ந்து? சேர்ந்த ஒரு entity அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT Bombay, Madras, Kharagpur, Kanpur or both C and D. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை ஐஐடி கான்பூர் ஓகேவா ஸோ ஐஐடி ஓகே சூப்பர் ஐஐடி கான்பூர் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் ஓகேவா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஓகே சூப்பர் இல்லை போத் சிஎன்டியில் ஐஐடி கான்பூர் ஓகேவா நெக்ஸ்ட் விச் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ஆஃப் த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா விச் இஸ் என்டையர்லி சோலார் பவர்டு ஸோ எந்த ஒரு ஏர்போர்ட் ரீசெண்டாக வந்து சோலார் பவர்ல ஃபுல் என்டையர்லி வந்து அது ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரி ஏர்போர்ட் கோவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிஜு பட்நாயக் ஸ்ரீ குரு தாம் தாஸ் ஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமித்சர் கொச்சின் இன்டர்நேஷனல் ஓகே சூப்பர் புதுச்சேரி ஏர்போர்ட் ஓகேவா ஸோ இது இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் இதுவும் ஃபர்ஸ்ட் நியூஸ் இதுதான் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ஆஃப் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டு ரன் என்டையர்லி பை சோலார் பவர்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் புதுச்சேரி ஏர்போர்ட் நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் ஜி லுகாஷென்கோ அலெக்சாண்டர் ஜி லுகாஷென்கோ ஹாஸ் பீன் ஸ்வான் இன் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி ஃபார் த சிக்ஸ்த் டேர்ம் பிரசிடண்டாக யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா 500 கிலோவாட் பவர் ஓகே சூப்பர் ஓகே 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 ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் பெலாரஸ் ஓகேவா ஸோ முன்னாடி பார்த்தோன்னா பெலாரஸ் மின்ஸ்க் கேபிட்டல் ஸோ பெலாரஸ்க்கு தான் வந்து ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு சிக்ஸ் டேர்ம் ஆஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஜி லுகாஷென்கோ ஓகே நெக்ஸ்ட் சேஃப் பே ஏ கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு பேஸ்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி லான்ச் பை விச் பேங்க் ஷார்ட்லி ஸோ ஏ கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து சேஃப் பே அப்படின்னு சொல்லி ஒரு contactless debit card facility வந்து launch பண்ண போறாங்க so அது எந்த bank launch பண்ண போறாங்க sixth time okay answer பார்த்தோம் it is IDFC first bank okay வா IDFC first bank okay super IDFC first bank வந்து recent launch பண்ண போறாங்க யார் head அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வைத்தியநாதன் okay வா கே வைத்தியநாதன் and headquarters எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில இருக்கு okay IDFC first bank will launch contactless debit card okay well, contactless debit card payment facility vandu adukku enna peru appo paathina safe pay evlo transactions appo na 20,000 transactions per day adhu da adare limit next who is the author of the book search kaunto if I say true okay well, search kaunto appo book ku if I say true இதுதான் வந்து இங்கிலீஷ் அதுக்கான மீனிங் ஸோ சர்ச் கவுந்தோ அப்படின்ற புக்கான ஆத்தர் யாரு
ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் பை நீனா குப்தா. ஓகேவா, நீனா குப்தாவோட ஒரு புக் தான் சர்ச் கவுண்டோ அப்படின்ற ஒரு புக். நெக்ஸ்ட், ஸோ இந்த புக்கில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ஆஃப் நீனா குப்தா. ஓகே, நெக்ஸ்ட், ஃபார் விச் குரூப் ஆஃப் பேங்க்ஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ்ட் சைபர் செக்யூரிட்டி விஷன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ சைபர் செக்யூரிட்டி விஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த குரூப் ஆஃப் பேங்க்ஸ்க்காக? ஃபார் யூசிபி. ஓகேவா, ஸோ அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்காக இந்த சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்கு. ஓகேவா, யூசிபிக்காக. எனக்கு ஆப்ஷன்ஸ் மாற்றி வருதா இல்லை உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தான் தெரியல. ஸோ எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இது லாஸ்ட் கொஸ்டின்க்கு என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க, சைபர் செக்யூரிட்டி விஷன் ஃப்ரேம் ஒர்க்கு ஆர்பிஐ ரீசெண்டாக வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்காக. ஓகேவா, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீஜன் சைஸ் அண்ட் டிஜிட்டல் டெப்த் ஃபினான்ஷியல் லிட்டரசி, இதெல்லாமே யூசிபியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால ஒரு சைபர் செக்யூரிட்டி விஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் அலவுட் த ஸ்டேட்ஸ் டு ஸ்பெண்ட் வாட் பெர்சன்ட் ஆஃப் த SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். COVID-19 ஃபைட் பண்ணுறதுக்காக SDRF ஃபண்ட்லேருந்து ஸ்டேட்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் 50%. ஓகேவா, 50% வந்து, ஓகே சூப்பர், 50% வந்து நீங்கள் SDRF எடுத்து COVID-19 நீங்கள் ஃபைட் பண்ணுறப்ப நீங்கள் எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், ஓகே, விச் பேங்க் இஸ் கோயிங் டு மெர்ஜ் வித் கிளிக்ஸ் குரூப். கிளிக்ஸ் குரூப் கூட எந்த ஒரு பேங்க் மெர்ஜ் ஆக போகுது? எர்லியர் 35. ஓகே, ஓகே, ஆன்சர் இதுக்கானது. ஓகே சூப்பர், ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் லக்ஷ்மி விலாஸ் பேங்க். ஓகேவா, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் தான் ரீசெண்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ் குரூப் கூட மெர்ஜ் ஆக போகிறாங்க. ஓகேவா, ஸோ கிளிக்ஸ் கேபிட்டல், இது வரைக்கும் இருக்கக்கூடிய கிளிக்ஸ் கேபிட்டல் இதெல்லாமே வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்கோட மெர்ஜ் ஆக போகுது அப்படின்றதா இதோட ரீசன்ட் நியூஸ். அமால்கமேஷனுடைய ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு வித்தின் வீக்ஸ்குள்ளே இது கம்ப்ளீட் அமால்கமேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் கூட சேர்ந்து. நெக்ஸ்ட், HDFC Life has entered into a corporate agency arrangement with which of the bank to sell insurance policies. So, insurance policies sell பண்ணுறதுக்காக HDFC Life என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க, கார்பரேட் ஏஜென்சி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். ஸோ அது எந்த பேங்க் கூட? ஓகே ரைட், இட் இஸ் எஸ் பேங்க். ஓகேவா, ஸோ எஸ் பேங்க் பிரசாந்தா, ஸோ பிரசாந்த் குமார் சார் ஹெட்டாக இருக்காரு. ஸோ அவர் கூட இந்த ஒரு MOU HDFC லைஃப். ஓகேவா, ஓகே ஸோ நியூஸ் பார்த்துக்கோங்க, HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேங்க்ல இவங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி செல் பண்ணுறதுக்காக. ஸோ ஹெட்டா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க விபா படல்கர். ஓகேவா, விபா படல்கர் வந்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இருக்காங்க. அதே மாதிரி எஸ் பேங்க்கு பிரசாந்த் குமார், ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் மும்பை. ஓகேவா, நெக்ஸ்ட், நேம் த பாலிவுட் ஆக்டர் ஹூ ரீசென்ட்லி அப்பாயிண்டட் ஆஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஏசர் இந்தியா. ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் லேப்டாப் கம்பெனி. ஸோ ஆன்லைன் அதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஏசர் அப்படின்ற ஒரு கம்பெனி தெரியும், ஸோ PCs யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பிராண்ட் அம்பாசடராக ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அது யாரு? ஸோ எனக்கு ரிப்ளைஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஓகேவா, ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் சோனு சூத். ஓகேவா, சோனு சூத் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் த பிராண்ட் அம்பாசடர் ஆஃப் ஏசர் இந்தியாவுக்கு. ஸோ இது பாருங்க, கையில் லேப்டாப் வச்சுட்டே ஃபோட்டோ கொடுக்க ஆரம்பிச்சார். ஓகேவா, ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so this is right. Energy Efficiency Service Limited has appointed Dash as its new managing director from immediate effect. So, recently EESL
நிறைய நியூஸ் பார்த்தோம் இந்த கொரோனா டைம்ல மே ஜூன்லலாம் பார்க்குறப்ப நிறைய எம்ஓயூஸ் நிறைய ஒரு அக்விசேஷன் இதெல்லாமே இருக்கிறோம் நிறைய நியூஸ் பார்த்தோம் ரிலேட்டிங் டு இஇஎஸ்எல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் இந்தியா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதுவும் இஇஎஸ்எல் நிறைய பார்த்தோம் ஸோ அந்த இஇஎஸ்எல்க்கு ரீசெண்டாக மேனேஜிங் டைரக்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஐம் கெட்டிங் ஆன்சர்ஸ் ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் ராஜத் சூத் ஓகேவா ஸோ சேர்மனாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடிலேருந்து இருக்காரு ராஜீவ் சர்மா ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ்லையும் சரி பார்த்துருக்கோம் அதே மாதிரி நியூஸ்லையும் பார்த்துருக்கோம் இப்போ மேனேஜிங் டைரக்டர் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜத் சூத் எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட்காக ஓகேவா நெக்ஸ்ட் டேஷ் ஹாஸ் பின் எலெக்டட் ஆஸ் அ நியூ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் பிராட்காஸ்டிங் ஃபவுண்டேஷன் இந்தியன் பிராட்காஸ்டிங் ஃபவுண்டேஷனுக்கு ரீசெண்டாக யாரை பிரசிடண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எஸ் வெம்பாதி கே மாதவன் என்பி சிங் கரம்பீர் மேதா சசி சேகர் ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அண்ட் டிஸ்னி இந்தியாவோட எம்டி கே மாதவன் அவர் தான் வந்து ரீசெண்டாக இந்தியன் பிராட்காஸ்டிங் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பிரசிடண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே மாதவன் ஓகேவா ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் டேஷ் ஹாஸ் பீன் அவார்டட் த ஏஐஎஃப்எஃப் மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அவார்டு ஸோ ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மென்ஸ் ஃபுட்பாலர் உமன்ஸ் ஃபுட்பாலர் எமர்ஜிங் மென் பிளேயர் எமர்ஜிங் உமன்ஸ் பிளேயர் பெஸ்ட் ரெஃப்ரி தேர்ட் எம்பையர் ஸோ இது மாதிரி என்ன ஃபுட்பால் ரிலேட்டடாக இருக்கோ மேக்ஸிமம் எல்லாமே அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம பார்க்க போகிறது மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அவார்டு ஸோ யார் கொடுத்துருக்காங்க ஸோ குர்பீத் சிங் சந்து ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் குர்பிரீத் சிங் சந்து ஓகே சூப்பர் அதே மாதிரி உமன் யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சு யாதவ் ஓகேவா ஸோ சஞ்சு யாதவ் அண்ட் குர்பிரீத் சிங் ரெண்டு பேருக்கும் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ குர்பிரீத் சிங் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஃப்ரம் சண்டிகர் அண்டு சஞ்சு சாரி சஞ்சு யாதவ் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா சேர்ந்தவங்க ஓகேவா ஷீ இஸ் எ ஃபீமேல் பிளேயர் உமன்ஸ் பிளேயரில் இவங்களுக்கும் அதே மாதிரி மென்ஸ் பிளேயரில் குர்பிரீத் சிங் சந்துக்கும் இந்த ஏஐஎஃப்எஃப் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அவார்டு கிடைச்சிருக்கு உமன் சஞ்சு ஃப்ரம் ஹரியானா ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் Which state government has decided to provide loans to entrepreneurs to revive the tourism sector under the Paryatan Sanjeevani scheme? So, Paryatan Sanjeevani scheme la entrepreneurs ku loan kudukranga. So, edhukku appdi paathina to revive the tourism sector kaga. So, adhu endha state government kudukranga? Bihar, Himachal Pradesh, Uttarakhand, Assam, Manipur. Okay. ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசாம் ஓகேவா ஸோ அசாம் ரீசெண்டாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ் யூத் ஆண்டர்பிரினர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரிவைவ் த டூரிசம் செக்டார் ஓகேவா ஸோ அசாமிலே பார்த்தோம் சர்பானந்த சோனோவால் ஜகதீஷ் முகி ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் வான் த ஜேம்ஸ் டைசன் இந்தியா அவார்ட் 2020 ஃபார் ஹிஸ் இன்வென்ஷன் எர்த் தத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வென்ஷனுக்காக ஜேம்ஸ் டைசன் இந்தியா அவார்ட் 2020 யாருக்கு கிடைச்சிருக்கு விகாஸ் மனோகர் சசாங்க் நிம்கார் அனில் குரானா அனிகேத் மிஸ்ரா எஸ் சாரி ஜி சுதாகர் குப்தா ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசாங்க் நிம்கர் ஓகேவா ஃபார் இஸ் இன்வென்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் தத்வா அப்படின்ற ஒரு இன்வென்ஷனுக்காக இது எதால பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் யூஸ்ட் செராமிக் ரெஜெக்ட்ஸ் கால்ட் க்ரோக் from the surrounding production cluster and clay to make new products okay va okay so nyabachukonga Shashank Nimkar ku James Dyson India Award 2020 so idala vandu and ceramics la man ready pannadhu da so adha vandu earth tatwa appin solrudhu okay va next okay so next which of the following state or union territory is recently announced the launch of the anti pollution campaign youth பிரதூஷன் கே விருத் யுத்த பிரதூஷன் கே விருத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டி பொல்யூஷன் கேம்பெயின் வந்து ஒரு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி எம்பி மணிப்பூர் ஜேகே டெல்லி மகாராஷ்டிரா ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் டெல்லி ஓகேவா ஸோ டெல்லி ஓகே சூப்பர் டெல்லி ரீசெண்டாக கொண்டு வந்தது தான் இந்த ஆன்டி பொல்யூஷன் கேம்பெயின் இது வந்து ஒரு மொபைல் ஆப் ஓகேவா ஸோ யுத் பிரதூஷன் கே விருத் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ கிரீன் டெல்லி அப்படின்றதான் வந்து இவங்களுடைய டார்கெட் ஓகேவா ஸோ இங்கே இருப்பாங்க டெல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் ஆன்டி பொல்யூஷன் கேம்பெயின் வித் பிரதூஷன் கே விருத் அண்ட் லான்ச் கிரீன் டெல்லி ஆப்
Next. Okay, super. Next. Which aviation company launched world's first commercial hydrogen aircraft by 2035? Important, 2035 important. World's first commercial hydrogen aircraft, எந்த இயர் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர் இப்போ நம்ம கேட்டுருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏவியேஷன் கம்பெனி எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ 2035 இம்பார்ட்டன்ட், இந்த ஏவியேஷன் கம்பெனி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, ஏர்பஸ். ஓகே, ஐம் கெட்டிங் ஆன்சர்ஸ் அஸ் ஏர்பஸ். ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. சூப்பர். ஏர்பஸ் தான் இந்த ஒரு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹைட்ரஜன் ஏர்க்ராஃப்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இன் 2035. ஸோ அதுக்கு வந்து நிறைய கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடைய கோட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ இ அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஹைட்ரோஜன், கமர்ஷியல் ஹைட்ரோஜன் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி த்ரீ கான்செப்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கான்செப்ட்ஸ், டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, டர்போ ஃபேன் டிசைன் ஒன்று, பிளண்டட் விங் பாடி டிசைன், டர்போ ப்ரொபல்ஷன் டிசைன். ஸோ ப்ராப் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொபல்ஷன் டிசைன். ஸோ இந்த மூணு டிசைனையும் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி, ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல் லைஃப்பில் வரப்போகுது. ஐ எம் ஆஸ்கிங் யூ க்வெஸ்சன். இதுக்கு முன்னாடி ப்ரோட்டோடைப் ஒன்று கிரியேட் பண்ணி, ஓகே இது மாதிரி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹைட்ரஜன் ஏர்க்ராஃப்ட் பை ப்ரோட்டோடைப். ஸோ ஒரு டிசைன்காக. ஸோ அது எந்த ஒரு கண்ட்ரி ஆர் கம்பெனி லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ரஷ்யா, டூபோலேவ் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது TU-154 அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த டூபோலேவ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹைட்ரோஜன் ஏர்க்ராஃப்ட். இங்கே வரப்போகிறது, லான்ச் பண்ண போகிறாங்க 2035. ஓகேவா? நெக்ஸ்ட், நேம் த பாலிவுட் ஆக்டர் ஹூ ஹாஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் அ பிராண்ட் அம்பாசடர் ஆஃப் சியாட் லிமிடெட். சியாட் எல்லாருக்குமே தெரியுமா, டயர் கம்பெனி, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டயர் கம்பெனி சியாட். ஸோ அந்த ஒரு டயர் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசடராக ஒரு பாலிவுட் ஆக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பாலிவுட் ஆக்டர் யார் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏசர் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனு சூத். இங்கே யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அமீர் கான். ஓகேவா? ஸோ பாலிவுட் ஆக்டர் அமீர் கான் தான் வந்து இந்த ஒரு டயர் கம்பெனி ஆஃப் ஆர்பிஜி என்டர்பிரைஸோட அந்த சியாஸ் கம்பெனிக்கு வந்து, ஓகே சூப்பர், அம்பாசடராக வந்திருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், who among the following has been the first woman fighter pilot of India to fly the Rafale combat aircraft? So recent ah Rafale combat la vandu inge taray irangudhu appdi solli or news paathom. So ipa adukaga first woman fighter pilot of India yaar? Okay super Amir. Okay super. Okay super Narmada Skylander. Okay super Jamuna. Okay super. ஓகே கண்மணி. ஓகே ஓகே, லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வாங்க. ஃப்ரம் வாரணாசி யூபி. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் சிவாங்கி சிங். ஸோ இந்த நேம் நல்லா ஞாபகம். மேக்சிமம் நிறைய நியூஸ் உமன் ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரைட் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் டு ஃபிளை த ரஃபேல் காம்பாட் ஏர்கிராஃப்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாங்கி சிங். ஓகேவா? ஃப்ளைட் லெப்டினன்ட் சிவாங்கி சிங். ஓகேவா? 10th செப்டம்பர் தான் இங்கே வந்து இறங்குது. ஓகே, நெக்ஸ்ட், இந்தியா அண்ட் ரிச் அதர் கண்ட்ரி ஹாவ்ஸ் இன்க்ட் ஏ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டு இன்க்ரீஸ் கோஆபரேஷன் இன் த ஏரியா ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், கோஆபரேஷன் இந்த ஏரியா ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஓயு இந்தியாவும் எந்த கண்ட்ரியும். ஓகே டென்மார்க். ஓகே ஆன்சர் பார்த்துக்கோ. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே டென்மார்க். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்காக டென்மார்க். ஸோ அதே மாதிரி காப்பன்ஹேஜன். ஸோ ஓகேவா? அதே மாதிரி இதோட கேபிட்டல் அதே மாதிரி ஃப்ரெட்ரிக்சன். ஸோ ஓகேவா? ஃப்ரெட்ரிக்சன் இதோட பிஎம். ஸோ டென்மார்க்கோட கேபிட்டல் அண்ட் பிஎம். ஸோ இந்தியாவும் டென்மார்க்கும் ரீசெண்டாக இந்த எம்ஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by exchanging best practices and collaborating in training programs. Okay, next, who among the following inaugurated the event Destination Northeast 2020 through the virtual medium? So virtually Destination Northeast 2020 appinor festival or event vandu yaar inaugurate panni vecha? Modi ji, Amit Shah, Venkaiah Naidu, Nitin Gadkari, Prakash Javadekar. Fast.
ஓகே ஆன்சர் பார்த்துங்க இட் இஸ் அமித்ஷா ஓகேவா அமித்ஷா ரீசெண்டாக லான்ச் பண்ணதான் இந்த ஒரு ஈவெண்ட் டெஸ்டினேஷன் நார்த் ஈஸ்ட் நிறைய பேர் இந்த ஜிதேந்திர சிங் அப்படின்னு தேடுவாங்க இந்த ஆப்ஷன்ல ஜிதேந்திர சிங் நார்த் ஈஸ்ட்ல இருக்காரு பட் இந்த ஈவெண்ட்டை யார் இன்டகிரேட் பண்ணியாச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இதுக்கான ஒரு தீம் இருக்கு இங்க பாருங்க ஸோ த எமர்ஜிங் டிலைட்ஃபுல் டெஸ்டினேஷன்ஸ் இதுதான் இதோட தீம் ஓகேவா ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் அதே மாதிரி அவங்களுடைய ஒரு பிளஸ்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணி காமிக்கணும் யாருக்கு அப்படின்னா டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஷோகேஸ் பண்ணணும் அதுதான் வந்து டெஸ்டினேஷன் நார்த் ஈஸ்ட் 2020க்கான அப்ஜெக்டிவ் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த வேர்ல்டு ரிஸ்க் இண்டெக்ஸ் 2020 இந்தியாவோட ரேங்க் இன் வேர்ல்டு ரிஸ்க் இண்டெக்ஸ் ஃபாஸ்ட் ஓகே டைம் ஓகே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் கேன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் 89th position okay so india oda rank in world risk index 89th first year appin paathina 102 okay va adhe mari total ethana countries irukanga paathina 181 countries and the 181st year appin paathina qatar so natural disaster natural calamities pathi da inga pesranga so world risk index appindradha first irukadhu 102 adhe mari 89 la yaar iruka appin paathina india irukanga okay next the india's indigenously made microprocessor maushik appin solakudiya or microprocessor has been developed by which institute out of 181 okay super 181 qatar nyabachukonga so next vaanga qatar 181 out of 181 4 okay okay answer paathunga it is id madras okay va so maushik appin solakudiya indigenously made microprocessor maushik appindra yaar develop panna appin paathina iit madras next which among the given institutions has approved 300 million loan to finance inclusive water supply and sanitation infrastructure and services in secondary towns of rajasthan rajasthan la 300 million us dollars ku oru water supply loan kuduthirukanga adu endha bank okay mostly funded by MeitY okay ministry of electronics and information technology fund pandranga okay super next okay okay super okay answer paathuva it is ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேவா ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் வந்து இந்தியன் ருபீஸில் 2200 crores அதே மாதிரி அந்த அவங்களுடைய ரேட் பார்த்தோம் அப்படின்னா 300 million யூஎஸ் டாலர்ஸ் ஸோ அதுதான் வந்து ஏடிபி வந்து ராஜஸ்தானுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் இந்தியா ஹஸ் ரீசென்ட்லி ஃபவுண்ட் எ சப் ஒர்க்கிங் குரூப் SWG அப்படின்னு சொல்லக்கூடிய சப் ஒர்க்கிங் குரூப் வித் ரிச் கண்ட்ரி டு ப்ரமோட் கோ டெவலப்மெண்ட் அண்ட் கோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைடெக் வெப்பன் சிஸ்டம்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் தம் to other friendly countries so high tech weapon system avanga export pannanum other friendly countries adukaga development lim seri production lim seri or mou innor country kuda so adu endha country kuda okay mp270 okay super okay answer paathunga it is israel okay va so india um israel um israel theriyum ungalku jerusalem adhe mari benjamin நிதன் ஹாயு ஓகேவா ஸோ இதான் இது இதோட ஹெட் பிளஸ் ஜெருசலேம் கேபிட்டல் நெக்ஸ்ட் இந்த வேர்ல்டு ராபிஸ் டே WRD அதாவது வேர்ல்டு ராபிஸ் டே ஹாஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் 28th September வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ராபிஸ் டே ஸோ நிறைய தீம்ஸ் இருக்கு ஸோ நான் அதான் க்வெஸ்சன்ஸாக எடுத்திருக்கேன் ஸோ இது மாதிரி பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மேரிடைம் ஓகேவா மேரிடைம் ஒரு நியூஸ் பார்த்தோம் ஸோ இது வந்து வேர்ல்ட் ராபிஸ் டேக்கான தீம் ஸோ நியூஸ் ஆன்சர் பார்த்தோம் இட் இஸ் எண்ட் ராபிஸ் கொலாபரேட் வேக்சினேட் ஓகேவா ஸோ 28th September ராபிஸ் டே ஸோ எண்ட் ராபிஸ் கொலாபரேட் வேக்சினேட் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் வான் த ஃபார்முலா 1 ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 ஹெல்ட் இன் சோச்சி ஆட்டோட்ராம் ரஷ்யா சோச்சி ஆட்டோட்ராம் ரஷ்யாவில் நடந்த ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ்க்கு யார் வின் பண்ணா ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் ஓகேவா so max verstappen lewis hamilton fernando alonso valtteri bottas roberto carlos okay answer paathunga it is finland asenda valtteri bottas driving for mercedes won the russian grand prix okay va okay so next which state government to launch web portal dharani or dharani eppadi neenga pronounce pannalum paravala dharani or dharani for integrated land record management land records ah vandu management pandrathukaga dharani appdi solla kudiya or web portal endha or state government launch pannirukanga
fast. Telangana, okay, super. Telangana government on the Chandrasekhar Rao. Adhe Mari Tamilisai Soundarajan, okay. Next, famous personality Isar Judge Ahuwalia passed away recently. She was an eminent. So, either obituary news, this Mari Patho, Canadian former PM Patho, India Vande, Isar Judge Ahuwalia passed away. So, you may end the ore field as a she is related to politician, writer, economist, journalist, sportsman. Okay, economist, okay, super. So, eminent economist Isar Judge Ahuwalia, okay, wow. So, India is a recipient of India's third highest civilian award, Padma Bhushan, in her life. Okay, wow. So, Ade Mari, you know, recently in the post, chairman of Indian Council of Research on International Economic Relations, ICRIER. So, on the post, so on the organization, chairman, step down due to health reasons. So, now, recently, so, eminent economist. So, next, okay, super. Next, which state government has banned the sale of unpackaged or loose cigarettes or BDs, making it the first Indian state to do so? So, if you look at the cigarette or BDs, you can buy it loose. You can buy it in the sale of packaged. So, full packet. So, if you look at the sale of packaged, so that if you look at the smoking is injurious to health, you can buy a logo or a and the photos irukum so adha paapanga appindirukanga okay va okay maharashtra okay va right maharashtra Uddhav Thackeray oda government inda or scheme kondu vandirukanga first state to ban loose cigarettes sale okay va next the Bombay Stock Exchange has signed a pact with which bank to empower small and medium enterprises listed on the platform. So, Bombay Stock Exchange, la, small and medium enterprises, companies, nariya, the platform la list ayirum. So, avangala empower pandrathukaga, Bombay Stock Exchange, endha or bank kuda MOU sign pannanga. So, Bombay Stock Exchange, ungalukku theriyum, Ashish Kumar Chauhan. Adhe mari bank, yaaru appdin paathina, it is Yes Bank kuda, okay va. So, Yes Bank kuda, idhu mari or news paatha, enna appdin paathina, HDFC Life Insurance, Yes Bank, inga BSC Yes Bank, okay va. So, Yes Bank kuda idu theriyum ungalukku Prashant. Prashant Kumar is the CEO. Okay, wow. Okay, super. Next, as per the Reserve Bank of India's approval, which bank's day-to-day affairs will be run by a committee of directors comprising the three independent directors? Moon independent directors, which committee of directors form panni day-to-day affairs vandu பார்க்க போற மாதிரி அதாவது கண்காணிக்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது எந்த பேங்க்கு ஓகேவா ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் ஃபார் லட்சுமி விலாஸ் பேங்க் ஓகேவா ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ இந்த நியூஸ் பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரீ அப்பாயின்மெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபார்ம் பண்ணி ஸோ இதுக்கான டே டு டே அஃபேர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க கமிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ஸோ இந்த ஒரு கமிட்டிக்கு இந்த கமிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் மொத்தம் மூணு பேர் ஸோ அதில் மீதா மக்கான் ஓகேவா மீதா மக்கான்ன்றது இந்த கமிட்டிக்கு ஹெட் ஸோ எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க் நெக்ஸ்ட் மிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்டு ரேடியோ பாத்ஷாலா ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு கிளாஸ் எயிட் ஸோ அப் டு கிளாஸ் எயிட் வரைக்கும் அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸோ இந்த டைமில் ஸோ பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஸ்கூல் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ அந்த சுச்சுவேஷனில் ரேடியோ பாத்ஷாலா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஓகே மீதா மக்கான் ஓகே ஸோ ரேடியோ பாசலா ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் ஒடிசா ஓகேவா நவீன் பட்நாயக்கோட கவர்மெண்ட் லான்ச் பண்ணதான் இந்த ஒரு ரேடியோ பாசலா அதே மாதிரி ப்ரொஃபெசர் கணேஷி லால் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ சேர்மன் ஆஃப் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா TRAI அப்படின்னு சொல்லக்கூடிய டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் P
பிடி வகையிலா ஓகேவா ஸோ பிடி வகையிலா அப்படின்றவர் தான் வந்து இதுக்காக ஸோ அந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு சேர்மனாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு ஓகேவா ஸோ யார் ரீப்ளேஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் சர்மா வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஓகே சூப்பர் ஸோ டிஆர்ஏஐக்கு ஹெட்டாக வர்றாரு ஓகே சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் சேர்மன் ஆஃப் பிசிசிஐஸ் உமன் நேஷனல் செலெக்ஷன் பேனல் ஸோ உமன் டீமுக்கு பிசிசிஐ ரீசெண்டாக நேஷனல் செலெக்ஷன் பேனலுக்காக ஒரு சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சேர்மனுடைய பேர் என்ன ஹூ இஸ் ஷி அஞ்சு ஜெயின் பூர்ணிமா ராவ் சுபாங்கி குல்கர்னி நீத்து டேவிட் நீத்து முகர்ஜி ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நீத்து டேவிட் ஓகேவா ஸோ பிசிசிஐ தெரியும் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா ஸோ அதுக்கு ஹெட்டாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குலி இருக்காரு ஓகே பதிகாலம் முடிஞ்சிச்சு இருந்தாலும் இன்னும் நெக்ஸ்ட் ஸோ சக்சஸர் இன்னும் வராததுனால கங்குலி தான் இன்னமும் அந்த பிசிசிஐ பிரசிடென்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ இந்த பிசிசிஐயோட உமன்ஸ் நேஷனல் செலெக்ஷன் பேனலுக்கு யார் சேர்மன் அப்பாயின் பண்ணியிருக்காங்க சேர்மன் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீத்து டேவிட் ஓகேவா நெக்ஸ்ட் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் த வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுரா டேல்ஸ் த வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுரா டேல்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்கான ஆத்தர் யாரு ரவி சுப்பிரமணியன் அஸ்வின் சங்கி ஆனந்த் நீலகண்டன் தேவ்தத் பட்நாயக் மிது முகர்ஜி ஹேமலதா கமிட்டி ஓகே சூப்பர் இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் நீலகந்தன் ஓகேவா பாபுலியோட சீரீஸ் ஆத்தர் ஆனந்த் நீலகந்தன் தான் இந்த புக் எழுதியிருக்காரு இட் இஸ் ஃபார் சில்ட்ரனுக்காக த வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுரா டேல்ஸ் நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிளே 100 கான்சிகூட்டிவ் T20 இன்னிங்ஸ் வித்தவுட் கெட்டிங் அவுட் ஆன் எ டக் ஸோ டக் இல்லாமல் 100 இன்னிங்ஸாக கண்டினியூஸாக T20 இன்னிங்ஸில் இப்போ ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒருத்தர் அதில் என்டர் ஆகியிருக்காரு அந்த ஒரு லிஸ்டில் ஸோ அது யார் ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க இட் இஸ் எம்எஸ் தோனி ஓகேவா ஸோ எம்எஸ் தோனி ஸோ இந்த லிஸ்ட்டை இது வரைக்கும் யார் டாப்பில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட பேட்ஸ்மேன் கிறிஸ் கெயில் டாப்பில் இருக்காரு மொத்தம் 145 இன்னிங்ஸ் அவர் டாப்பில் இருக்காரு ஸோ இப்போ தான் தோனி அந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா T20 இன்னிங்ஸில் ஃப்ரம் 2015 ப்ரெசென்ட் வரைக்கும் இந்த சிஎஸ்கேவாக இருக்கட்டும் எந்த ஒரு மேட்சாக இருந்தாலும் T20 இன்னிங்ஸ் இருந்தால் போதும் ஸோ 100 இன்னிங்ஸ்க்கு வித்தவுட் கெட்டிங் அவுட் ஆன் ஏ டக் டக்குன்றது தெரியும் வித்தவுட் ஸ்கோரிங் ஈவன் ஏ சிங்கிள் ரன் ஆன் த ஃபர்ஸ்ட் பால் ஓகே நெக்ஸ்ட் ஹூ இஸ் ஏ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லான்ச் ஏ கேம்பெயின் கான்டாக்ட்லெஸ் கனெக்ஷன்ஸ் to spread the message that love and care can be shared even during this difficult period when social distancing is the norm so even on this time adha social distancing irundha aagum appinaalum so contactless connections appin solli oru campaign launch pannirukanga endha oru organization edhukku appin paathina to spread the message that love and care can be shared even at the difficult situations appin irukaga so yaar appin paathina SBI card okay super எஸ்பிஐ கார்டு யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் திவாரி ஹெட் குவார்டர்ஸ் குர்கான் ஸோ எஸ்பிஐ கார்டு ரீசெண்டாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ பிராண்ட் கேம்பெயின் கான்டாக்ட்லெஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஓகேவா நெக்ஸ்ட் முஸ்தபா அதீப் ஹாஸ் ரீசென்ட்லி ரிசைன்ட் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் டெசிக்னேட் ஆஃப் விச் கண்ட்ரி ஸோ ரீசெண்டாக முஸ்தபா அதீப் அப்படின்றவர் பிரைம் மினிஸ்டர் டெசிக்னேட் போஸ்ட்லேருந்து ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் எந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஸோ சிப்ரஸ் வெனிசுலா மெக்சிகோ லெபனான் கிரீஸ் ஓகே ஆன்சர் பார்த்துருவோம் லெபனான் ஓகேவா லெபனானோட பீரூட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பீரூட் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் இதுக்கு மேலே இருந்த அசன் தியாப் அப்படின்ற பிரைம் மினிஸ்டர் ஸோ அங்கே வந்து ஒரு எப்படி சொல்றது ப்ராப்ளம்ஸ்னால வெளியில் வந்தார் ஸோ பிரைம் பிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணி வந்தார் அதுக்கப்புறம் தான் இவர் முஸ்தபா அதீப்ன்றவர் ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆனார் பட் ஈவன் தோ ஹீ குட் நாட் சர்வைவ் இன் தட் போஸ்ட் ஸோ ஹி ஹாஸ் ஆல்சோ ரிசைன் ஃப்ரம் தட் போஸ்ட் ஸோ பிஎம் சாரி பிஎம் தான் இவர் ஸோ பிரசிடென்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் எயான் ஓகேவா மைக்கேல் எயான் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் லெபனான் நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேங்க் ஹேஸ் லான்ச் ஏ வேர்ஹவுஸ் கமாடிட்டி ஃபினான்ஸ் ஆப் ஸோ ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நியூஸ் இது வேர்ஹவுஸ் கமாடிட்டிக்காக ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அது எந்த ஒரு பேங்க் ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் HDFC பேங்க் ஓகேவா HDFC பேங்க் தான் ரீசெண்டாக வந்து வேர்ஹவுஸ் கமாடிட்டி ஃபினான்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு ஆதித்யா பூரி. ஸோ இவருடைய அப்பாயின்மெண்ட் இந்த அக்டோபரில் முடிய போது, இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிதர். வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரோல், ஓகே ஜெகதீசன், ஓகேவா சசிதர் ஜெகதீஷ், ஓகேவா சசிதர் ஜெகதீசன் தான் நெக்ஸ்ட் ஹெட் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி. இந்த என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸ் கமோடிட்டி ஃபினான்ஸ் எந்த ஒரு பேங்க் லான்ச் பண்ணாங்க, இட் இஸ் லான்ச் பை ஹெச்டிஎஃப்சி. வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்ட் இஸ் த டாக்லைன் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி. நெக்ஸ்ட் சசிதர், ஓகே சூப்பர். நெக்ஸ்ட், எவ்ரி இயர் World Heart Day is observed on 29th September. What is the theme for the year? So World Heart Day, so it made rabies paatham 28 in the news enna paathina 29th September World Heart Day. So idukana theme enna, youth heart to beat the heart disease or Sashidhar, okay cancer paathunga, use heart to beat CVD. CVD appindrathu enna paathunga, it is கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். சிவிடி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல் ஃபார்ம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸை வந்து பீட் பண்ணணும். எதை வச்சு அப்படின்னா, ஹார்ட்டை வச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட், ஹூ ஹேஸ் பீன் ஹானர்ட் வித் த ப்ரெஸ்டீஜியஸ் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஸ்பெஷல் ஹியூமானிடேரியன் ஆக்ஷன் அவார்ட் பை த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ரீசெண்டாக UNDP, UNEP கிடையாது, டிபி. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. UNDP வேற, UNEP வேற, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இது மாதிரி நியூஸ் பார்த்தோம். ஸோ ஒரு அம்பாசடர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, 17 இயர் ஓல்டு கேர்ள் ஃப்ரம் சூரத் குஜராத் பார்த்தோம். ஸோ இந்த UNDP அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஹெட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சிம் ஸ்டெய்னர் இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் சிட்டியில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்ஜர் ஆண்டர்சன். இது மாதிரி நியூஸ் எழுதியிருந்தோம், இன்ஜர் ஆண்டர்சன். அதே மாதிரி ஹெட் குவார்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைரோபி கென்யாவில் இருக்கு, ஓகேவா. ஓகே, இந்த ஒரு நியூஸ்க்கு சோனு அண்ட் ஒபராய், ஓகே சூப்பர். நெக்ஸ்ட், சோனு சூத், ஓகேவா. ஸோ சோனு சூத் இதுக்கு வந்து அம்பாசடராக இருக்கார் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு, ஸ்பெஷல் ஹியூமானிடேரியன் அவார்ட். ஸோ இங்கே எழுதியிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்ஜர் ஆண்டர்சன், நைரோபி கென்யா, ஓகே. நெக்ஸ்ட், விச் பேங்க் ஹேஸ் ரீசென்ட்லி பிகம் த ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி டு லான்ச் எ டெபிட் கார்டு ஃபெசிலிட்டி ஃபார் த கஸ்டமர்ஸ் அவைலிங் த லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ ரீசெண்டாக லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ், உங்களுக்கு ஒரு லோன் வேணும், அதுக்கு நீங்கள் செக்யூரிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ்க்காக. அது எந்த பேங்க்? ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி, ஓகேவா. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ICICI பேங்க். ரீசெண்டாக லான்ச் பண்ணுறது தான் வந்து. ஸோ இந்த ஒரு டெபிட் கார்டு ஃபெசிலிட்டி, ICICI பேங்க் ஆஃபர்ஸ் டெபிட் கார்டு ஃபார் கஸ்டமர்ஸ் அவைலிங் லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்க்காக, லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்க்காக ஒரு டெபிட் கார்டு, ஓகேவா. ஸோ யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் பக்ஷி, ஓகேவா. ஓகே, சந்தீப் பக்ஷி இஸ் ஹெட். நெக்ஸ்ட், தாலி குர்சானி, ஏ ரெட் ஹாட் செர்ரி பெப்பர் has received a GI tag. It belongs to which state? So recent Dali Kursani apinda ore cherry pepper kaga ore GI tag kadachirukku. So and the cherry pepper endha state sendathu? Cancer paathukonga, it is Sikkim. Okay super, Sikkim la sendatha indha ore Dali Kursani. Next, okay super. Next, which bank is embarking on a sanitation literacy campaign to promote literacy on wash அப்படின்னு பார்த்தீங்கன்னா, water, sanitation and hygiene, இந்த மூணுலையுமே வந்து ஒரு லிட்ரஸி கேம்பெயின் கொடுக்க போறாங்க இன் 2000 வில்லேஜஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இது எந்த பேங்க் கொடுக்க போறாங்க? எய்தர் இட் இஸ் சிபி, ஆர்பிஐ, எஸ்பிஐ, நபார்டு ஆர் ICICI. ஃபாஸ்ட், ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நபார்டு, ஓகேவா. ஸோ நபார்டு ஜிஆர் சிந்தாலா உங்களுக்கு தெரியும், இது மாதிரி நியூஸில் பார்த்தோம். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்படின்னா, சானிடேஷன் லிட்ரஸி கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க டு ப்ரமோட் லிட்ரஸி ஆன் வாஷ். அந்த வாஷ்க்கான டைட்டில் அண்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன். நெக்ஸ்ட், ITBP டைரக்டர் ஜெனரல், ITBP டைரக்டர் ஜெனரல் இது மாதிரி நியூஸில் பார்த்தோம். ஸோ அவர் என்ன இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ் பின் கிவிங் அடிஷனல் சார்ஜ் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் ஃபோர்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு NSG அப்படின்னு சொல்லி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் போஸ்ட் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, எம்பார்க்கிங் ஜனவரி, ஓகே சூப்பர் ஜிஆர் சிந்தாலா. ஓகே நெக்ஸ்ட் வாங்க ஃபாஸ்ட். ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க, SS தேஸ்வால், ஓகேவா.
SS Deshpal வந்து IDVP டைரக்டர் ஜெனரல் பிளஸ் இப்போ அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட், நேம் த அசாம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் சீஃப் மினிஸ்டர் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஆர்பிச்சரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசாம் ஹூ ஹேஸ் ரீசென்ட்லி டைட். யார்? ஃபர்ஸ்ட் ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் சைதா அன்வாரா தைமூர். ஓகே சூப்பர். சைதா அன்வாரா தைமூர் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசாம் ஹூ ஹாஸ் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஸோ இவங்க தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க. அசாம்ஸ் ஒன்லி சிஎம் சைதா அன்வாரா டைஸ் அட் பாசஸ் அவே அட் 83. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரயில்வே ஜோன் ஹேஸ் லான்ச்டு ஆப்ரேஷன் மை சஹேலி. ஆப்ரேஷன் மை சஹேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எந்த ஒரு ரயில்வே ஜோன் லான்ச் பண்ணியிருக்காங்க? எதர் இட் இஸ் ஈஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, ஆர் வெஸ்டர்ன் ரயில்வே? ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே. ஓகே சூப்பர். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ஹெட்வார்டர்ட் அட் கல்கட்டா. ஓகேவா, ஸோ கல்கட்டாவில் இருக்க ஒரு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ரீசெண்டாக இந்த ஆப்ரேஷன் மணி செயலி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இது இப்போ ரீசெண்டாக பைலட் பேசிஸில் மூணு ட்ரெயின்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உமன் பேசஞ்சர்ஸ் எய்தர் ட்ராவலிங் அலோன் அப்படி இருந்தால், ஸோ உமன் ஆர்பிஎஃப் அவங்களுடைய சீட் நம்பர், அவங்களுடைய போர்டிங் அண்ட் டெஸ்டினேஷன் ரெண்டுமே வந்து விசாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ரொவைட் நெசசரி அமெனிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே. நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் ஆஸ் இந்தியாஸ் ரிச்சஸ்ட் உமன் அக்கார்டிங் டு த IIFL Wealth Hurun India Rich List 2020. So, IIFL Wealth Hurun India Rich List 2020 la India oda richest woman yaar appdin solli ketrukom. Men theriy Mukesh Ambani. So, woman yaar? First, okay, answer paathukonga, it is Smita V. Krishna. So, yaar appdin paathina Godrej appdin oru company keli pattirukinga, adude head. Okay va. ஸோ அதே மாதிரி கிரண் மசுந்தா ஷா உங்களுக்கு தெரியாமல் இல்லை, பயோகோனோட ஒரு செல்ஃப் ரிலையன்ட் உமன். ஸோ இவங்களும் இருக்காங்க அந்த லிஸ்டில். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்த் கன்சிடர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு இந்த ஸ்மிதா வி கிருஷ்ணாவுக்கு அரவுண்ட் 32,400 crores. அதேவே கிரண் மசுந்தா ஷா ஆஃப் பயோகோன் கம்பெனி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,600 crores. ஒரு அரவுண்ட் 1,000 crores கிட்ட வித்தியாசம் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட், name the countries which are also known as cotton 4 countries or C4. cotton 4 countries or C4 அப்படினு சொல்லக்கூடிய 4 countries யார் யார்? So World Cotton Day, இந்த நியூஸ்க்காக தான் இந்த நியூஸ். So World Cotton Day அன்னைக்கு cotton 4 countries என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so நியூஸ் பார்த்தோம், it is Benin, Burkina Faso, சாத் அண்ட் மலி. இங்கே இருப்பாங்க பெனின், புர்கினா ஃபாசோ, சாத், மலி. இந்த 4 கண்ட்ரிஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்டன் ஆஸ் எ குளோபல் கமாடிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. காட்டன் 4 கண்ட்ரிஸ், தீஸ் 4 கண்ட்ரிஸில் காட்டனுடைய ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அமோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஸோ வேர்ல்டு காட்டன் டே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் October 7, 2020. இந்த இயர் செலிப்ரேட் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட், த கங்கா அவலோகன். Ganga Avalokan is a museum based on Ganga river. Ganga, it has recently been inaugurated in which city? So river Ganga la or museum recently launch panirukanga, adu per enna appo paathina Ganga Avalokan. Adu endha city la launch panirukanga? Okay, October 6, 7 or 6 ke check panni paapom. 7 or 6 and confirm kire answer paathuva idhukku Haridwar. Okay va. ஸோ ஹரித்வார் உத்தராகண்டில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஹரித்வார் உத்தராகண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா அவலோகன் அப்படின்ற ஒரு மியூசியம் பேஸ்ட் ஆன் கங்கா ரிவர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் வில் ஷோகேஸ் த கல்ச்சர், பயோடைவர்சிட்டி, ரீஜெனரேஷன் ஆக்டிவிட்டீஸ் டன் இன் ரிவர் கங்கா. ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், விச் பேங்க் ஹேஸ் லான்ச்டு எ க்ரீன் இனிஷியேட்டிவ் நேம்டு IBE நோட்
அப்படின்ற ஒரு க்ரீன் இனிஷியேட்டிவ் டு எனேபிள் எ டோட்டல் பேப்பர்லெஸ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக பேப்பர்லெஸ் அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு க்ரீன் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி எலக்ட்ரானிக் நோட், அதுதான் ஐபிஇ நோட். ஸோ அது எந்த பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்தியன் பேங்க். ஸோ இதிலேயே வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இந்தியன் பேங்க் யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மஜா சுந்தரு, ஓகேவா? பத்மஜா சுந்தரு இஸ் ஹெட். ஓகே, பத்மஜா சுந்தரு எப்படின்னு சிஓ. அதே மாதிரி இன்னொரு லான்ச் பண்ணிருக்காங்க இந்த குரு, அண்ட் ஆன்லைன் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் இஸ் எம்ப்ளாயிஸ்க்காக, எம்ப்ளாயிஸ்க்காக இந்த குரு. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் சாரி, ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து பேப்பர்லெஸ் மாத்திரம் அப்படின்றதுக்காக ஐபிஇ நோட். நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் லான்ச்ட் த அம்பேத்கர் சோஷியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன், அசீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் டு ப்ரமோட் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரைஸ் அமாங் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அசீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பேத்கர் சோஷியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷனை வந்து ரீசெண்டாக எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யார் லான்ச் பண்ணியிருக்கா? ஃபாஸ்ட் ஆன்சர் பார்த்தோம், இட் இஸ், ஓகேவா? ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் தவார் சந்த் கெலோட். ஓகே, தவார் சந்த் கெலோட் தான் இந்த ஒரு நியூஸ் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மிஷனுக்கான அப்ரிவேஷன் பார்த்தோம்னா அம்பேத்கர் சோஷியல் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன், ஓகேவா? நெக்ஸ்ட், இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் ஃபிளிப்கார்ட் ஹாஸ் லான்ச்ட் ஏ சைபர் இன்சூரன்ஸ் கவர் ஃபார் ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் வித் விச் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ்க்காக ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட இ மார்க்கெட் பிளேஸ் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் யார் அப்படின்னு ஃபிளிப்கார்ட் ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைபர் இன்சூரன்ஸ் கவர் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட. ஃபாஸ்ட், ஓகே, மெனி ஆன்சர்ஸ், இட் இஸ் வித் பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கூட, ஓகேவா? ஸோ ஃபிளிப்கார்ட் அண்ட் பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இந்த எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. சைபர் இன்சூரன்ஸ் கவர் ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஆர் சைபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட், வித்வுட் த ஃபாலோயிங் பேங்க் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் பேங்க் டு இம்ப்ளிமெண்ட் த நியூ ஃபீச்சர் ஆஃப் டாக்குமெண்ட் எம்பெடிங் ஃபெசிலிட்டி லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஆர் பேங்க் கேரண்டி. ஸோ பேங்க்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய லெட்டர் ஆஃப் கிரெடிட்டாக இருக்கட்டும் ஆர் பேங்க் கேரண்டி மெசேஜஸாக இருக்கட்டும், அதை வந்து ஓவர் ஸ்ட்ரக்சர்டு ஃபினான்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் மூலமாக அனுப்புறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நியூ ஃபீச்சர், எம்பெடிங் ஃபீச்சர், ஓகேவா? ஸோ அது எந்த பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஃபாஸ்ட், ஆன்சர் பார்த்தோங்க, இட் இஸ் ஐடிபிஐ பேங்க், ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகே, சூப்பர். ஐடிபிஐ பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் யாருடைய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைட் சர்வீசஸ் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ராஜேந்திரன். ஸோ அதே மாதிரி ஐடிபிஐ பேங்க், ஐடிபிஐ பேங்கோட ஹெட் யார்? ஐடிபிஐ. ஃபாஸ்ட், ஐடிபிஐ பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ. ஓகேவா? ஸோ எம்டி அண்ட் சிஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. ஓகே, ஐடிபிஐ பேங்கோட எம்டி அண்ட் சிஓ ராகேஷ் சர்மா, ஃபர்ஸ்ட் பேங்க் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் எம்பெடிங் ஃபெசிலிட்டி, ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்டு லைவ்லிஹுட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ரிட்டர்ன்டு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க அவங்க ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு லைவ்லிஹுட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நாகாலாண்ட், ஓகேவா? ஓகேவா, நாகாலாண்ட் லான்ச் பண்ணுறது தான் அது, சாரி. ஸோ நாகாலாண்ட் ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யார்? நெஃப்யூ ரியோ, அதே மாதிரி ஆர் என் ரவி. ஓகே, சூப்பர், நாகாலாண்ட். ஸோ லைவ்லிஹுட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்டு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக, ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாண்ட். நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் பின் செலக்டட் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பெல்ஜியம். பெல்ஜியமோட பிரைம் மினிஸ்டராக ரீசெண்டாக யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க? ஸோ சோஃபி வில்ம்ஸ், சார்லஸ் மைக்கேல், அலெக்சாண்டர் டி க்ரூ, எலியோ டி ரூபோ, நன் ஆஃப் தீஸ். ஃபாஸ்ட்,
ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் அலெக்சாண்டர் டி க்ரூ. ஓகேவா? ஸோ பிரசிடெண்ட்டாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மைக்கேல் இருக்காரு. அதே மாதிரி இவர் யார் அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர். ஸோ பெல்ஜியம் தெரியும் உங்களுக்கு, கேபிட்டல் பிரசல்ஸ். ஓகேவா? ஸோ ரீசன்ட் அப்பாயின்மெண்ட் எது பார்த்துருவோம். நெக்ஸ்ட் சார்லஸ் மைக்கேல் இஸ் த பிரசிடென்ட். ஓகே. Name the former cricketer who has been appointed as a brand ambassador by Bengal Peerless Housing Development Company Limited. So Bengal based housing development company limited, adha per enna nu paathina Bengal Peerless, adhukku recently brand ambassador ah yaar appoint pannirukanga? First Suresh Raina, MS Dhoni, Sachin Tendulkar, Sourav Ganguly, VS Lakshman. Okay, answer is Sourav Ganguly. Okay, super. Sourav Ganguly is the current BCCI president. So ivar da recent ah enna pannirukanga, the brand ambassador appoint pannirukanga yaar appdi paathina Bengal Peerless. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கார்பரேட் சாரி டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட், ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட். நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிசிஐட கரண்ட் பிரசிடென்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட் ரீசென்ட்லி சைன்ட் ஏ எம்ஓயூ வித் டென்மார்க் இன் வாட்டர் செக்டர். வாட்டர் செக்டருக்காக டென்மார்க் கூட ஒரு எம்ஓயூ யார் சைன் பண்ணியிருக்கா? Fast. Okay, answer பார்த்தோம்னா இட் இஸ் குஜராத். ஓகே, சூப்பர். குஜராத், சோ விஜய் ரூபானியோட ஸ்டேட். அதே மாதிரி ஆச்சாரியா தேவ்ராத், சோ இஸ் த கவர்னர் அண்ட் ஜெய ரூபானி இஸ் சிஎம். ஸோ இவங்க தான் வந்து ரீசெண்டாக டென்மார்க் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டர் செக்டாரை வந்து ப்ரமோட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் உமன் கிரிக்கெட்டர் அண்ட் விக்கெட் கீப்பர் டேஷ் ப்ரோக் த ரெக்கார்ட் ஆஃப் மோஸ்ட் டிஸ்மிசல்ஸ் பை விக்கெட் கீப்பர் எம்எஸ் தோனி, ஹூ மேட் 91 டிஸ்மிசல்ஸ் இன் 98 T20 இன்டர்நேஷனல்ஸ் ஃபார் இந்தியா. So 98 இன்னிங்ஸ்ல 91 டிஸ்மிசல்ஸ் பண்ணியிருக்காரு தோனி. அந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காங்க இப்ப ஒரு ஆஸ்திரேலியன் உமன் கிரிக்கெட்டர் அண்ட் விக்கெட் கீப்பர், அது யாரு? ஆன்சர் இஸ் அலிசா ஹீலி. ஓகேவா? சோ ஷீ இஸ் அ ஆஸ்திரேலியன் உமன் விக்கெட் கீப்பர். சோ இதுல இவங்களோட இன்னிங்ஸ் பார்த்தோம், இவங்களோட இன்னிங்ஸ் எவ்வளவு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 114 இன்னிங்ஸ்ல 92 டிஸ்மிசல்ஸ். ஓகேவா? ஸோ இன்னிங்ஸ் முக்கியம் கிடையாது, டிஸ்மிசல்ஸ் கணக்கு எடுத்து பார்க்குறப்ப தோனியோட ரெக்கார்டை இவங்க பீட் பண்ணி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நேம் த இனிஷியேட்டிவ் லான்ச் பை ராஜ்நாத் சிங் டு சப்போர்ட் இனோவேஷன்ஸ் ஐடென்டிஃபைட் பை மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் வில் போல்ஸ்டர் ஃப்ரூகல் இனோவேஷன் ஐடியாஸ் ஃப்ரம் சோல்ஜர்ஸ் ஃபீல்ட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பிளஸ் சோல்ஜர்ஸ் ஃபீல்ட் ஃபார்மேஷன் இவங்க எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து இது எல்லா இந்த ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸ் கிட்டேருந்து ஒரு ஐடியாஸ் ஷேர் பண்ண போறாங்க. ஸோ சப்போர்ட் இனோவேஷன்ஸ்க்காக ஸோ ராஜ்நாத் சிங் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஇஎக்ஸ் ஃபௌஜி. ஸோ ஃபௌஜினா ஸோ சோல்ஜர், அதுதான் வந்து ஃபௌஜின்னு சொல்றது. ஸோ ஐடிஇஎக்ஸ் ஃபார் ஃபௌஜி அப்படின்றதுதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் செட் டார்கெட் டு ரீஸ்டோர் 26 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் டிகிரேடட் அண்ட் டிஃபாரஸ்டட் லேண்ட் and achieve land degradation neutrality by which year? 26 million hectares of degraded and deforested land vandu achieve panna poranga, adhe mari land degradation vandu neutrality vandu maintain panna poranga. So achieve panna poranga, adhu achieve panna by which year? Idhu vandu government of india oda or target. So answer paathukonga by 2030. Okay, so 2030 is the answer. Okay, super. So land degradation neutrality. Next step, country's first, one of the first medical device park will be established in which state? So the first is another important, first medical device park India la endha or state la or endha city la inaugurate panna poranga? Fast. The answer paathuna it is in Kerala. Okay, so Kerala la panna poranga. Pinarayi Vijayan theriyum, Pinarayi Vijayan oda state
அதே மாதிரி ஆரிஃப் முகமது ஆ முகமது ஆரிஃப் ஓகே சூப்பர் முகமது ஆரிஃப் எந்த சிட்டி சிட்டி ஏதாவது தெரிஞ்சால் உங்கள் சிட்டி தெரிஞ்சால் கமெண்டில் கொடுங்க பார்ப்போம் ஸ்டேட் நான் சொல்கிறேன் சிட்டி நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் வல்ச்சர் கன்சர்வேஷன் அண்ட் பிரீடிங் சென்டர் இஸ் செட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ஸ்டேட் ஸோ உத்தரப்பிரதேஷோட ஃபர்ஸ்ட் வல்ச்சர் கன்சர்வேஷன் அண்ட் பிரீடிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அது எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆக்ரா அலிகார் கோரக்பூர் பஸ்தி சித்ராகூத் திருவனந்தபுரம் ஓகே சூப்பர் ஸோ அதுதான் மெடிக்கல் பார்க் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கேரளாவில் ஓகேவா சூப்பர் இந்த நியூஸ் பாருங்க ஓகே ஆன்சர் பாருங்க இட் இஸ் அட் கோரக்பூர் கோரக்பூர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வல்ச்சர் கன்சர்வேஷன் அண்ட் பிரீடிங் சென்டரை வந்து இனாகிரேட் பண்ண போறாங்க யூபி கவர்மெண்ட் ஓகேவா ஸோ யூபி தெரியும் யோகி ஆதித்யநாத் அண்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்திபேன் பட்டேல் ஓகேவா முன்னாடி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஃபார் குவார்டர் த்ரீ ஆஃப் 2021 ஸோ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்தியாவோட ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அவங்க சொல்லக்கூடியது பிபிஎஃப் ஆர் சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸோ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இது மாதிரி சொல்லக்கூடியது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் அட் 7.4% ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஒன் அக்டோபர் ஒன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் குவார்ட்டர் த்ரீ ஸோ இதுதான் வந்து குவார்ட்டர் த்ரீ ஓகேவா ஸோ இது செகண்ட் குவார்டர் டூக்கானது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அப்படின்னு எதுவுமே சேஞ்ச் ஆகல எல்லாமே அன்சேஞ்சா பட் இந்த அன்சேஞ்சாவது நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஸோ அதனால பிபிஎஃப் பார்த்துக்கோங்க இட் இஸ் அட் 7.1% அதே மாதிரி நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் 6.8 சாரி கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட் 6.9 சுகன்யா சமிருதி யோஜனா 7.6 சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் 7.4 வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஆர்எல்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் Named the month-long Global Virtual Summit inaugurated by PM Modi on 2nd October for overseas and Indian resident researchers and academicians. So, high scholar academicians kagavum, overseas resident researchers kagavum, oru summit launch pannanga PM Modi. Global Virtual Summit, adukana title enna? ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வைபவ் ஓகேவா ஸோ வைஷ்விக் பாரதிய வைஞ்ஞானிக் ஓகேவா இதுதான் வந்து குளோபல் ஓகே சூப்பர் ஸோ இதுக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா வைபவ் ஸோ அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா வைஷ்விக் பாரதிய வைஞ்ஞானிக் சம்மிட் குளோபல் விர்ச்சுவல் சம்மிட் ஆஃப் ஓவர்சீஸ் அண்ட் ரெசிடென்ட் இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அகாடமிஷியன்ஸ் இது எப்போ சாரி அக்டோபர் 2 ஆரம்பிச்சு ஸோ இட் வில் கன்க்ளூட் ஆன் த ஒகேஷன் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜெயந்தி ஆன் October 31, 2020. Next, this is interactions with overseas academicians and researchers. Okay, this is our news. Next, which technology company has been granted in-principle approval to set up Bharat Bill Payment Operating Unit? So, BBPOU, Bharat Bill Payment Operating Unit, set up in-principle approval for a technology company. ஸோ அது எந்த பை யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேவா ஸோ அது எந்த கம்பெனி பாஸ் ஓகே சூப்பர் ஆன்சர் பார்த்துக்கோங்க இட் இஸ் வக்ரஞ்சி லிமிடெட் ஓகேவா வக்ரஞ்சி லிமிடெட் ஒன் ஆஃப் த லீடிங் டெக்னாலஜி கம்பெனி ஹெட்வார்டர்ட் அட் மும்பை அதே மாதிரி ஹெட்யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் ஓகேவா தினேஷ் ஹெட்யார் பாரு ஸோ இங்கே இருப்பாருன்னா வக்ரஞ்சி கெட்ஸ் ஆர்பிஐ நாட் டு செட் அப் பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட் ஸோ ஆக்சுவலி வக்ரஞ்சி லிமிட்டட் யூஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேங்கிங் இன்சூரன்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் இ காமர்ஸ் இ கவர்னன்ஸ் அதர் டிஜிட்டல் சர்வீஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் இட்ஸ் பார்ட்னர் பேங்க்ஸ் இன்சூரர்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இது எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதை ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஒரு சர்வீசஸ் எல்லாமே ஸோ அதுக்காக இப்போ ரீசெண்டாக BBPOU செட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஆர்பிஐ மூலமாக வர்க்ரஞ்சி லிமிடெட் கிடைச்சிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் Which state government has launched a portal, Kritagyata, or portal, an online pension submission and tracking system to lend convenience to the pensioners to dispose of their pension-related claims. So, pensioners vandhadhukku appuram avangalukku or portal venum illa appadina avanga poi anga anga nikka mudiyadhu. So, adukaga andha or state enna pannirukanga na or portal launch pannirukanga Kritagyata appdin solrakudiya or online pension submission and ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் ஓகேவா எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் அசாம் ஓகேவா
ஸோ இது இந்த வீ இந்த நியூஸில் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது நியூஸ் ரிலேட்டட் டு அசாம். ஸோ சர்வானந்த சோனோவால், ஜகதீஷ் முகி, அசாம் இஸ் இந்த வீக்கில் நிறைய சாரி இந்த ஒரு 14 days, ஸோ செப்டம்பர் 4th அண்ட் அக்டோபர் 1st வீக்கில் கிட்டத்தட்ட 3-4 நியூஸ் இருக்கு. நெக்ஸ்ட், த பயலேட்டரல் எக்ஸசைஸ் போங்கோ சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பயலேட்டரல் எக்ஸசைஸ் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியன் நேவி அண்ட் டேஷ் நேவி இன் நார்த்தன் பே ஆஃப் பெங்கால். ஸோ நார்த்தன் பே ஆஃப் பெங்கால் இந்தியன் நேவிக்கும் இன்னொரு ஒரு கண்ட்ரியோட நேவிக்கும் போங்கோ சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயலேட்டரல் எக்ஸசைஸ் நடந்துச்சு. அது எந்த கண்ட்ரியோட ஓகே எந்த கண்ட்ரியோட நேவி ஓகே ஆன்சர் பார்த்தோம், இட் இஸ் பங்களாதேஷோட நேவி. ஓகேவா? ஓகே சூப்பர், பங்களாதேஷோட நேவி தான். அண்ட் அதே மாதிரி அதே இடத்துல இன்னொன்று என்ன நடந்திருக்கு, தேர்ட் எடிஷன் ஆஃப் கோர்பாத். ஓகேவா? ஸோ கோஆபரேஷன் கோஆபரேட்டட் பேட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்பாத் அப்படின்ற எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி போங்கோ சாகர் அப்படின்ற ஒரு நேவல் எக்ஸசைஸ், ரெண்டுமே நேவல் எக்ஸசைஸ் தான். ஸோ இந்தியன் நேவி உங்களுக்கு தெரியும் யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம்பீர் சிங், அவர் தான் இந்தியன் நேவியோட ஹெட். ஓகேவா? நெக்ஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஹாவ் லான்ச் ஏ டெலிமெடிசின் சிஸ்டம். அந்த டெலிமெடிசின் சிஸ்டமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ மெடி எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம், டு ஹெல்ப் பேஷண்ட்ஸ் ரிசீவ் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் டாக்டர்ஸ் வித்வுட் ஹேவிங் கோயிங் டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கிளினிக்ஸ். ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ் போகாமலே பேஷண்ட்ஸ்க்கு வந்து அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் டாக்டர்ஸ் கிட்டேருந்து. ஸோ அதுக்காக ஒரு போர்ட்டல், அது வந்து ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு வெப்சைட். ஓகேவா? ஐ மெடிஎக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ அது எந்த ஒரு இன்ஸ்டியூட் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐடி கரக்பூர். ஓகே சூப்பர், ஓகே சூப்பர், ஐடி கரக்பூர் லான்ச் பண்ணாதான் இந்த ஒரு ஐ மெடிஎக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுது. நெக்ஸ்ட், விச் ஜெயில் லான்ச் ரேடியோ பிரிசன் ஆன் த ஒகேஷன் ஆஃப் த 151st பர்த் அனிவர்சரி ஆஃப் த ஃபாதர் ஆஃப் நேஷன். ஸோ ஃபாதர் ஆஃப் த நேஷன் அக்டோபர் 2nd அன்னைக்கு ரேடியோ பிரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, ராஜமுந்திரி சென்ட்ரல் ஜெயில், திஹார் ஜெயில், எராவதா ஜெயில், சபர்மதி சென்ட்ரல் ஜெயில் அண்ட் மட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன். ஃபாஸ்ட், ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்தோம், இட் இஸ் இன் சபர்மதி சென்ட்ரல் ஜெயில் இன் அகமதாபாத். ஓகேவா? குஜராத்தில் தான் இந்த சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ பிரிசன். ஸோ இது வந்து அங்கே இருக்கிற கூடிய அந்த பேஷன்ஸ் ஜெயிலில் இருக்கிறவங்களே இந்த ரேடியோ வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட் என்ன அடையும்னா வெளியில் அவங்க வந்ததுக்கப்புறம் தே வில் கெட் எ குட் மைண்ட் அண்ட் ஹெல்த் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரேடியோ பிரிசன் இன் சபர்மதி சென்ட்ரல் ஜெயில். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியா வித் விச் கண்ட்ரி டு லான்ச் ஏ கான்ஸ்டலேஷன் ஆஃப் மேரிடைம் சர்வேலன்ஸ் சேட்டலைட்ஸ் டு மானிட்டர் இல்லீகல் ஸ்பில்லேஜ் ஆஃப் ஆயில் இன் த இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இது இந்த ஒரு நியூஸ் இதுக்குள்ளே ஒரு நியூஸில் பார்த்துருக்கோம், ரிலேட் பண்ணி தான் இந்த நியூஸ். இந்தியன் ஓஷன் ரீஜனில் இல்லீகலாக ஆயில் ஸ்பில் ஆகுது மானிட்டர் பண்ணணும், அதுக்காக ஒரு மேரிடைம் சர்வேலன்ஸ் சேட்டலைட்ஸ் வச்சு பார்க்குறாங்க. இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க இதுக்காக. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரான்ஸ். ஓகே, ஃப்ரான்ஸ் தெரியும், பிஎம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் கேஸ்டெக்ஸ். அதே மாதிரி பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இமானுவேல் மேக்ரான். ஓகேவா? ஸோ ஃப்ரான்ஸோடைய தெரியும் உங்களுக்கு பாரிஸ். ஓகேவா? ஸோ நியூஸ் பார்த்துக்கோங்க, ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த ஒரு மேரிடைம் சர்வேலன்ஸ் சேட்டலைட் வந்து கொண்டு வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இ வேலட் கம்பெனி அனௌன்ஸ்ட் டு லான்ச் மினி ஆப் ஸ்டோர் ஃபார் இந்தியன் டெவலப்பர்ஸ். ஸோ மினி ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெவலப்பர்ஸ்க்காக. ஸோ இந்தியாவில் நீங்கள் எத்தனையோ ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு கம்பெனியில் இ வேலட் அப்படின்ற ஒரு போர்ட்டல் அந்த இதுக்குள்ளே மினி ஆப்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டோருக்குள்ளே என்ன இருக்கும்னா நீங்கள் டெவலப் பண்ணுற எல்லா ஸ்டோரும் நீங்கள் அதில் அவங்க வேணும்னா எடுத்து வச்சுப்பா, கேபபிள் ஆஃப் ஸ்டோரிங் 1 மில்லியன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பேடிஎம். ஓகேவா? ஓகே சூப்பர், பேடிஎம் தான் இந்த நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பார்த்துங்க பேடிஎம் இப்படி ஒரு ஆப்பில், ஸோ பேடிஎம் ஆப்குள்ளே இங்கே எல்லாமே இருக்கும், எதர் ஃபார் ஐஆர்சிடிசி ஆர் ஸ்விக்கி, சாரி ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். தே வில் ஃபியூச்சரில் 1 மில்லியன் ஆப்ஸ் அதுக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேடிஎம் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், விஷ்ணு சிவராஜ் பாண்டியன் ஹாஸ் பீன் ரீசென்ட்லி கிளைம்ட் has recently claimed a gold medal for India in which sports?
இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக கோல்டு மெடல் விஷ்ணு சிவராஜ் பாண்டியனுக்கு கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட், விஷ்ணு சிவராஜ் பாண்டியன் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? செஸ், ஷூட்டிங், வெயிட் லிப்டிங், பாக்ஸிங், ஸ்குவாஷ். அவருக்கு ரீசெண்டாக ஒரு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கு ஃபார் இந்தியாக்காக. ஓகே, ஆன்சர் பார்த்தோம், இட் இஸ் ஃபார் ஷூட்டிங்காக. ஓகேவா, இந்தியாஸ் விஷ்ணு சிவராஜ் பாண்டியன் ஹஸ் வான் த ஓகே 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட்ல இவங்க வந்து இந்த கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆன்லைன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல. ஓகேவா, ஸோ இவர் எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னா ஷூட்டிங்க்கு ரிலேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்டின் ஆஃப் திஸ் செஷன், வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே 2020? த வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் அக்டோபர் 5. ஓகேவா, ஸோ அதுக்கான தீம் என்ன? Young teachers, the future of their profession. 10 meter air rifle, okay. Fast. Fast, fast, fast. 1, 2, 3, 4, 5. Fast. Okay, super. Teachers leading in crisis, reimagining the future. ஓகேவா, ஸோ இதுதான் இவங்களுக்கான ஒரு தீம். ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டீச்சர்ஸ் டேக்காக. ஓகேவா, ஸோ நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா லீடிங் இன் கிரைசிஸ் ரீஇமேஜினிங் த ஃபியூச்சர், ஹாப்பி வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ரிலேட்டட் டு எனி செஷன் ஆர் குவெஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டெலிகிராம் ஐடி இருக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கிறேன், டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி இனிமேல் வெயிட் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால ஸோ இனிமேல் வர டெய்லி கண்டவே செஷன்ஸ் டெலிகிராம்ல டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி RRB's நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து டிசம்பர்ல எக்ஸாம், IBPS பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபுல் ஃபிளஜா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ FB ஐடி இருக்கு, யூடியூப் ஐடி இருக்கு. தேங்க்யூ. ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு நியூஸ், ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் அப்படின்னு சொல்லக்கூடிய NRA நேஷனல் ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால இங்கே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸோ கமிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கான அட்மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ IBPS கிளர்க்கும் வந்துச்சு, ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணாமல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொரோனா முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ நர்மதா கண்மணி, ஓகே ஜமுனா, ஓகே தேங்க்யூ, தேங்க்யூமா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆன்லைன் ஃபார் அரவுண்ட் ஒரு 2 hours. ஓகேவா, தேங்க்யூ.